ஜோசியரும் நாள போகட்டும் அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் அவன் இருக்கான். ஐயாவுக்கு பாலு கூட இறங்கல. நீ ஆகட்டும். ஏய் மேனேஜர், மேனேஜர், நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஓஹோ, புத்தகம் வந்தாச்சா? இல்ல, கடிதம் வந்திருக்கு. கடிதம் கிடைத்தது. உடனே பட முடியவில்லை. காரணம், ஆண்டு விழாவில் நடைபெறும் நாடகத்தில் நடிக்க வேண்டியிருக்கிறது. இங்க தகப்பனார் சீக்கா படுத்திருக்கார். அங்க குழந்தை நாடகம் ஆடுத.
கிராண்டன். ஈசர் போலவே இவன் மஞ்சான் நெஞ்சமுடையவன். ஆபத்து அரசியாருக்கு ஆபத்து. ரோம் நாட்டு வீரர்கள் யார் சொல்லியும் கேளாமல் உள்ளே வருகிறார்கள். யார் நீ நெஞ்செழுத்தக்காரன்? அவனி முழுதும் அடக்கி ஆளும் ஆற்றல் படைத்த வீரன், ரோம் சாம்ராஜ்யத்தின் புகழ் பரப்பும் தீரன், மார்க் ஆண்டனியின் தூதுவன் நான். போர் வீரனே, உமது நாட்டு பிரதம கொலைகாரன் எமது நாட்டுக்கு விஜயம் செய்தது கேட்டு மிக்க மகிழ்ச்சி. என்ன கேலி பேசுகிறீர்கள்? அங்கே அவர் அசாத்திய கோபம் கொண்டு ஆர்ப்பரிக்கிறார். இழுத்து வாருங்கள் அந்த உள்ளாச்சி, நமது தேருக்கு அலங்கார பதுமையாக அமைப்போம் என்றெல்லாம் ஆத்திரமாக பேசுகிறார் போல். சரி, கொண்டு போய் என் குலப்பெருமையை கிளியோபாட்ரா சரண் புகுந்து விட்டதாக கூறிவிடு. உண்மையிலேயே தாங்கள்? சரண் புகுந்து விட்டேன். என்ன யோசனை செய்கிறீர்கள் கிளிமொழி? ஆண்டனி என்னை அடிமையாக்கிவிட்டான். என் அழகினால் அவனை அடிமையாக்குகிறேன். இது அங்கந்தழும் தங்கம் கவசம், காணி ஆடவர் எனது வசம். இது ஆளை குத்தும் நீட்டி அன்பே என் ஆரியரே சுவாமி அறிவுமயக்கும் அமுதமே. பாக்குற படிச்சு பாரு, வயிற்றுக்குள்ள ஜமீன் உனக்கும் பூபதி நீயும் படிச்சு பாரு. என்ன ஏற்பாடு? ஜெமீன் உரிமை எல்லாம் எவனோ ஒரு பட்டிக்காட்டானு எழுதி வச்சிருக்க. எவனோவா? இவன் தானப்பா இதுக்கு வாரிசு. எவனோ ஊர் பேர் தெரியாத நாடோடியா சுத்தி திரியறவனுக்கு ஜெமீன் பதவி. இத கட்டி காத்து விருத்தி செய்தனா
அவனுக்கு கைய கட்டி வாய புத்தி சேவகம் செய்யலாம். இது நியாயம். நன்றி கட்டத்தனத்துக்கு பேர் நியாயம். என்ன சொன்ன? வியாதி ரொம்ப சீரியஸ். இந்த விஷயம் சீரியஸ் தான். எல்லாம் தெரியும் எனக்கு. என்னடா தெரியும் உனக்கு? அப்பா கோபிக்காதீங்க, அவரும் நம்ம குடும்பத்தில் சேர்ந்தவர் தானே. அப்பும் ஏதாவது எனக்கு ஒன்றும் தேவையில்லை. பின்னை ராணி புஷ்பாவுக்கு எழுதுவீங்க. எப்போதும் போல எல்லா வேலையும் நானே கவனிச்சுக்கிறேன். பூபதி உன்னை எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரிந்து கொண்டீர்? என்னடா எதிர்த்து தூக்க முடியாத பாரத்தை தூக்குனா கழு துடுக்காம என்ன பண்ணும்? ஐயோ அண்ணே! என்னமா? ஐயோ என்னமா? என்ன என்ன கையில என்ன? மருந்து என்ன? தம்பி ஏமாமா, முகத்தடி உடைஞ்சு போச்சு, ஒரு முகத்தடி வேணும். இருங்க, இந்த வந்துட்டேன். இந்தாங்க எடுத்துட்டு போங்க. அண்ணன் வந்தோடனே நான் சொல்றேன். ஆமா தம்பி, எங்க போயிருக்காரு? நான் வீட்ல இருந்து வரதுக்கு முன்னையே அண்ணன் வெளியே போயிட்டாரு. எங்க போயிருக்காருன்னு தெரியாது. எனக்கு தெரியுமே அண்ணே. விக்ரம் இல்லாம கூத்து நடக்க விக்னேஸ்வரருக்கு பதிலாக நானே வந்துட்டேன். கூத்திலே கோமாளித்தனம் பண்ண ஒரு ஹாஸ்ய புருஷனை எதிர்பார்க்கிறேன். அவர் வரும் விதம் காண்க. நாகரிக கோமாளி வந்தானையா? ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான செதையோடு வந்தானையா? ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான செதையோடு வந்தானையா?
மோட்டார விட்டிறங்கி வந்தானையா முன்குடி மேஜை விகிட்டு வந்தானையா ராட்டினம் போல் சுழஞ்சு வந்தானையா நம்ம ராஜ்யத்தை சுத்தி பார்த்து வந்தானையா மோட்டார விட்டிறங்கி வந்தானையா ஏ முன்குடி மேஜை விகிட்டு வந்தானையா நல்ல ராட்டினம் போல் சுழஞ்சு வந்தானையா நம்ம ராஜ்யத்தை சுத்தி பார்த்து வந்தானையா தச்சோம் கிழிச்சோம் சரிகை வெம்பட்டு எம்பட்டு கிழிஞ்சது போ ஐயா கோமாளியாரு என்ன ஐயா ஏமாளியாரு உங்களை ஒண்ணு கேக்குறேன் பதில் சொல்லுங்க ஒன்னு ஒன்பது கேளும் பதில் சொல்றேன் அந்த காலத்திலே நிறுத்தும் அந்த கால சங்கதி இப்ப வேண்டாம் இந்த காலத்தை பத்தி கேளும் அந்த காலத்தை பத்தி பேசப்படாது கூடாது சரி கேக்குறேன் கேளும் இந்த காலத்திலே எங்கு பார்த்தாலும் பொய்யும் புரட்டும் நிறுத்தும் பொய்யும் புரட்டும் நீர் சொல்ற அந்த காலத்துல இந்த காலம் நீதியான காலம் நேர்மையான காலம் இன்னும் சொல்றேன் கேளும் அந்நியர்கள் நமையாண்ட தனக்காலம் நம்மை நாமே ஆண்டு கொள்வது இந்த காலம் பேசுதற்கும் உரிமையற்றது அந்த காலம் பிரஜார பெருமையுற்றது இந்த காலம் மனுஷன மனுஷன் ஏற்றுக்கொழச்சது அந்த காலம் அது அந்த காலம் மடமை நீங்கி தமதுடமை போருவது எந்த காலம் ஆமா மடமை நீங்கி புதுமை போருவது எந்த காலம் நினைச்சதை எல்லாம் எழுதி வச்சது அந்த காலம் அது அந்த காலம் எதையும் நேரில் பார்த்து நிச்சயிப்பது இந்த காலம் மனுஷன மனுஷன் ஏற்று குழைச்சது அந்த காலம் மடமை நீங்க பொது உடமை போருவது இந்த காலம் மழை வரும் என்றே மந்திரம் ஜெபித்தது அந்த காலம் அது அந்த காலம் மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் ஆமா மனுஷன மனுஷன் ஏற்றுக் கொழைச்சது அந்த காலம் படமை நீங்க பொது உடமை போருவது இந்த காலம் இழிகுலம் என்றே இனத்தை வெறுத்தது அந்த காலம் அது அந்த காலம் மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம் திரௌபதி தன்னை துயில உறிஞ்சது அந்த காலம் ஆமா திரௌபதி தன்னை துயில உறிஞ்சது அந்த காலம் அது அந்த காலம் பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு புடுவான் இந்த காலம் பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு புடுவான் இந்த காலம் சாஸ்திரம் படிப்பது அந்த காலம் சரித்திரம் படிப்பது இந்த காலம் போத்திரம் பார்ப்பது அந்த காலம் குணத்தை பார்ப்பது இந்த காலம் பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் கத்தி தீட்டுவது அந்த காலம் புத்தி தீட்டுவது இந்த காலம் பெண்ணை பேயன பேசியனச்சான் அந்த காலம் அது அந்த காலம் மாவின் கண்ணில் வந்தா எண்ணி நடப்பது இந்த காலம் மாவின் கண்ணில் வந்தா எண்ணி நடப்பது இந்த காலம் கெட்டிக்கார கோமாளிதான் ஐயா கோமாளியாரு என்ன ஏமாளியாரு இன்னைக்கு நடக்க போகும் இந்திர சபாங்கிற நாடகத்துல ஹாஸ்ய பாகம் தாங்கி அதிவிமர்சியாக நடத்தி தர முடியாத கேட்டுக்கொள்றேன் நமஸ்காரம் ஆசீர்வாதம் ஆசி எனக்கு பாதம் உமக்கு அலாளி அமுதம் உண்டோம் ஐராணி தன்னை கொண்டோம் தேவ தேவ கரச கரச தீரநாந்த வேந்திரர்
பிரம்மபுத்திராகிய நாரதரே யோகி தேவேந்திரன் நமஸ்கரிக்கின்றேன். கல்யாண் கல்யாண் போலா போலா. அப்படி என்ன புதுமையை கண்டீர்? அதை சவிஸ்தாரமாக சபையின் முன்னே சொல்வதற்காக பூலோகத்தில் இருந்து ஒரு நரம் நரை இருவரையும் அழைத்து வந்திருக்கிறேன். இதோ சந்தோஷம். ஏ கோமாளி மச்சான், என்ன இது? எந்த இடங்கிற? இது அந்தரத்திலே இருக்கும் இந்திரலோகம். யாத்தாடி யாத்தாடி, இந்த மனுஷன் என்ன இப்படி இருக்காரு? மனுஷன் இல்லடி அம்மா, இவங்கெல்லாம் தேவர். அவரு தேவருக்கும் அரசர் இந்திரர். ஒட்டி மவ இந்திரர் இவருதானா? அகலிக மேல ஆசைப்பட்டு உடம்பெல்லாம். யார் நீங்கள்? மனுஷன் எங்கு வந்தீர்கள்? அதுதான் தெரியல. எந்த ஊர்? தர்மம் தலைத்தோங்கும் தமிழ்நாடு. எங்கள் நாட்டை விட பெரியதா? பெரிதல்ல, பெருமை வாய்ந்தது. எந்த விதத்தில் சொல்றேன் கேளுங்கோ. கலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடே. கலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. முதல் முதலாக நல்லவையாவும் முதல் முதலாக நல்லவையாவும் முயன்று முடிப்பதும் தமிழ்நாடே. கலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. பாட்டால் உணர்ச்சி ஊட்டும் கவி பாரதி சேர் தமிழ்நாடு. பாட்டால் உணர்ச்சி ஊட்டும் கவி பாரதி சேர் தமிழ்நாடு. நாட்டு மக்கள் முன்னேற்றம் தலை நாடியே கவிதை பாடி வைத்த தமிழ். தலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. உலகம் வியக்க சுதேச கப்பலோட்டியதும் தமிழ்நாடு. உலகம் வியக்க சுதேச கப்பலோட்டியதும் தமிழ்நாடு. திலகமன புகழ் ஓங்கும் எங்கள் சிதம்பரம் பிள்ளை செயல் புரிந்த தமிழ். தலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. உலகில் முதலில் கொள்ளை ஒழித்தது எம் தமிழ்நாடு. உலகில் முதலில் கொள்ளை ஒழித்தது எம் தமிழ்நாடு. உத்தமர் காந்தியின் சொல்லை நன்றாய் உணர்ந்து நடப்பதில் எமக்கு ஈடில்லை. தலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. முதல் முதலாக நல்லவையாகும் முயன்று முடிப்பது தமிழ்நாடு. கள்ளை ஒழித்து பண்ணியம் பெற்றது எங்கள் நாடு. அப்படி என்றால் என்ன? நீங்கள் சர்வ சாதாரணமாக அருந்தும் மது மது பூலோகத்தில் மதுவை ஒழித்து விட்டார்களா? ஆமாம். நரனே, முன்னொரு காலத்தில் அமெரிக்கா என்னும் தேசத்தில் இந்த மதுவிலக்கு செய்து ஃபெயிலியர் ஆகிவிடவில்லையா? ஃபெயிலியர்? அப்படி என்றால் தோல்வி. எங்கள் நாட்டிலே அப்படி நடக்காது. ஏனென்றால் குடிப்பது பாவம் என்று நினைக்கும் நாடு, குடித்தேன் என்று சொல்ல வெட்கப்படும் நாடு. ஆகையினாலே நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். இதை என்னால் நம்ப முடியவில்லை. பெண்ணே, உண்மையில் உங்களுடைய நாட்டில் மதுவை ஒழித்துவிட்டார்களா? நிஜத்தை சொல்லுவாய். குடிகெடுத்த குடி ஒடுங்கிது, அடிதடி கண்ட எறும் உறங்கிது, அணுபணும் புத்தி அறிஞ்சிது எங்க நாட்டிலே அக்டோபர் ரெண்டுக்கு மேலே. குடிகெடுத்த குடி ஒழுங்கிது, அடிதடி தண்டை அதுவும் குறைஞ்சது, அணும்பெணும் புத்தி அறிஞ்சிது எங்க நாட்டிலே அக்டோபர் ரெண்டுக்கு மேலே. தாலி கயிறு தனியா இருக்கும் தங்கம் இருக்காது, அதிலே தங்கம் இருக்காது. தண்ணி குடிக்க தகர கோவள செம்பும் இருக்காது, வீட்டிலே செம்பும் இருக்காது. பால் வாங்க குழந்தை பசிக்கு பணம் இருக்காது, கையிலே பணம் இருக்காது. பாலும் கையிலே குடிப்பது மட்டும் நாளுந்த பாது, எந்த நாளுந்த பாது. கூலி காற்றில் சோளம் வாங்கி கூழு காய்ச்ச வச்சிருப்பா. ஆலசந்தான் ஆம்புளதான் அதையும் வித்து குடிச்சுடுவான். கடைக்கு போவான், கள்ள குடிப்பான், காரியம் இல்லாம சண்டைக்கு போவான்.
வரையறண்டே வாங்கிக்குவான், வழி நடுக பேசிக்குவான், வந்து கதவை தட்டுவான், வாயில வந்ததை திட்டுவான். வாழ்வின் சுகத்தை விரும்பும் பெண்ணை வஞ்சகக்காரி என்று உதைப்பான். அவன் வார்த்துக்காக சிசுவை தாங்கும் பயத்திலே எட்டி மிதிப்பான். அப்பப்பா, இந்த கள்ளுக்குடிய நம்ம நாட்டை விட்டு ஒழிச்ச அந்த நல்ல மனுஷன் காலுக்கு கோடி 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 கும்பிடு. பெண்ணே எழுந்திரு, மது ஒழிந்தது பெண்களுக்கு மிகவும் நல்லது என்று உன்னால் தெரிய வந்தது. பெண்களுக்கு மட்டுமில்லை ஆண்களுக்கும் நல்லதுதான். அது எப்படி? மது ஒழிவதற்கு முன்னாலே நான் பாதி வேளை மிருகமாத்தானே இருந்தேன். ஓஹோ, இப்பொழுது மனிதனாகி போனே. இப்ப நான் மனிதனாகி போனே, மனிதனாகி போனே. இப்ப நான் மனிதனாகி போனே. பனைமரப்பால் பட்டை பிராந்தி பக்கம் வந்தால் எடுப்புறை வாந்தி. மனிதனாகி போனே, இப்ப நானாகி போனே. இரண்டாம் தேதி வருவதற்கு முன்னே, அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வருவதற்கு முன்னே, என் கண்ணுக்கு உன்னை இரண்டாளாக தெரிஞ்சுது பெண்ணே. அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வருவதற்கு முன்னே, என் கண்ணுக்கு உன்னை இரண்டாளாக தெரிஞ்சுது பெண்ணே. சுருண்டு சுருண்டு நான் சும்மா படுப்பேன், சுதிய விட்டு கூட பாட்டுகள் படிப்பேன். வறண்ட காரவடை வாத்து மூட்டை கருவாட்டை தின்னவாய் நாசம் நீங்கி நான். ஒழித்து விட வேண்டிய விஷயம்தான் மது. அருந்தின உடனே ஞாபகம் வருவது மாது. நரனே, ஒழித்த பிறகும் நினைவு வந்தால் குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும். ஐயோ, என்ன இது இப்படி சொல்றீங்களே? எப்படி குடிச்சு பழகணும்? இல்ல போனா மறக்க முடியாது. அல்லாமலும் இந்த குடிய ஒழிச்சாங்களே, அவங்க மனசு சந்தோஷப்படணும். எல்லோரும் ஒத்துமையா குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும். படிச்சு படிச்சு சொல்லுறாங்க பாலும் கல்லை நீக்கி பாலை குடிச்சு பழகணும, குடிச்சு பழகணும். பாலு வாங்க பணம் இல்லன்னா தீய குடிச்சுக்கோ. தீயும் கெடுதல் தெரிஞ்சா மோர குடிச்சுக்கோ. மோரும் நமக்கு கிடைக்கல, நீராகாரம் இருக்கவே இருக்கு. குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும். நாரதரே, நம்முடைய தேவலோகத்திலும் மது விலக்கு செய்து விட்டால் என்ன? ஆமா, அநேக தொல்லைகள் ஏற்படுகின்றன. சாபாஷ். அப்படியானால் இன்று முதல் நம் தேவலோகத்தில் யாரும் மது வருந்த கூடாது என்று நான் உத்தரவிட்டதாக சொல்லும். அப்படி மீறி மது வருந்துவார்களே ஆனால் நரக குடியில் கொண்டு மதுவை ஒழிப்போம், மதியை வளர்ப்போம். மதுவை ஒழிப்போம், மதியை வளர்ப்போம். மதுவை ஒழிப்போம், மதியை வளர்ப்போம். விடுதலை 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 விடுதலை. உடலை வாட்டும் நோய்களுக்கும் தலைவலிக்கும் இன்று முதல் விடுதலை விடுதலை விடுதலை. பகலும் இரவும் தொங்கி கிடந்த பல்லாக்களுக்கும் விடுதலை, பகலும் இரவும் தொங்கி கிடந்த பல்லாக்களுக்கும் விடுதலை. பயந்து பயந்து ஏறி இறங்கும் பாட்டாளிக்கும் விடுதலை, பயந்து பயந்து ஏறி இறங்கும் பாட்டாளிக்கும் விடுதலை. ஜெகத்தை வெறுக்க செய்யும் கஞ்சா சிலும்பிகளுக்கும் விடுதலை, ஜெகத்தை வெறுக்க செய்யும் கஞ்சா சிலும்பிகளுக்கும் விடுதலை. முகத்தை மூடும் துணிக்கும் கள்ளும் மொந்தைகளுக்கும் விடுதலை, முகத்தை மூடும் துணிக்கும் கள்ளும் மொந்தைகளுக்கும் விடுதலை. பனமரத்துக்கும் விடுதலை, மரத்துக்கும் விடுதலை, தென்னை மரத்துக்கும் விடுதலை, தென்னை மரத்துக்கும் விடுதலை, பனை மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. இப்படி உட்காருங்க. நீங்க அடிக்கடி எங்க சங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி உதவி செய்ததுக்காக நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். போதும் போதும்.
ஒரு பெரிய முராசுதார் பொண்ணு நீ, நீயே வந்து இந்த மதுவிலக்கு பிரச்சாரத்துல கூத்துல ஆடிக்கிட்டு எது அதை விட நான் செய்த உபகாரம் பெருசா? அப்படி இல்ல தம்பி, உபகாரம் யார் செய்தாலும் பெருசுதான். அப்படி பார்த்தாமா ராணி செய்திருக்கிற உபகாரம் தான் பெருசு. நர்சா இருக்கிறத பெரிய தியாகம். அதோட சும்மா இருக்காம ஒரு சங்கத்தை ஏற்பாடு செய்து டாக்டரா இருந்த உங்களையும் அதுல ஈடுபட செய்து அத வெற்றிகரமா நடத்திக்கிட்டு வர்றாள். போதுமே, எங்கள் சங்கத்தின் சார்பாக தங்களுக்கு நன்றி அறிவிலை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ நான் வரட்டுமா? இல்ல தம்பி, ராத்திரி காலமாச்சு, காலையில போகலாம். எனக்கு கிராமத்துல நிறைய வேலை இருக்கு. தம்பி நேரமாச்சு, போக வேண்டாம். நான் வரட்டுமா? நீங்க என்ன எப்போ கூப்பிடுறீங்களோ அப்ப வந்து என்னால என்னென்ன ஆகுமோ அதையெல்லாம் உங்க சங்கத்துக்கு நான் செய்யறேன். நான் வர்றேன். பாத்தீங்களாக்கா, இவர் ஒரு ஆச்சரியமான மனுஷன்தான். வயல்ல வேலை செய்யறாரு, ஏத்த இறைக்கிறாரு, பிரசங்கம் செய்யறாரு, பிரச்சாரத்துக்கு போறாரு, விவசாயிகளுக்கு வேண் உதவி செய்யறாரு. ஐயா ஐயா, நீங்க யாருங்க? என்ன வேணும்? இதானுங்களா நல்ல தம்பி கிரகம்? இதுதான் அவர் வீடு. அவர் எங்கம்மா? தோட்டத்துல இருக்காரு. போய் பார்க்கலாமா? நீங்க அப்படி உட்காருங்க, வந்துடுவாரு. அவர் அங்க என்ன செய்யறாரு? தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. வாங்க. வணக்கம். வணக்கம். இது என்னடா? இது என்னது? எங்கயாவது காலக்ஷேபத்துக்கு வரணுமா? இனிமே நாங்க என்ன உங்ககிட்ட காலக்ஷேபத்துக்கு வரணும்? என்னது இது? நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு எங்கேயும் வர முடியாது, எனக்கு ரொம்ப வேலை இருக்குங்க. பார்த்தீங்களா ஜமீன்தாரு, என்ன வேடிக்கையா பேசுறாரு. ஜமீன்தாரா? யாரு? நீங்க தான் நல்ல தம்பி பூபதி ராய தேவத குண சிம்மாசனபதி காரு. அப்படியே கொஞ்சம் ஸ்டடியா இருங்க. வீட்டுக்குள்ள வந்து கலாட்டாவா பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஸ்டடியா இருங்க, இதான் எடுத்துறேன். போட்டோவா? அண்ணே டேய், என்னடா அப்படியே தூக்கிக்கிட்டு வர? அவன் கிட்ட கொடுத்து மூணு நாள் ஆச்சுன்னே, அவன் அப்படியே வச்சிருந்தான். கோவம் வந்துட்டு தூக்கிட்டு ஓடியாந்துட்டேன். அப்போ இந்த வாரம் எல்லாம் இழுத்து கட்டு. எடு. வந்துட்டேன். தங்கச்சி மறந்துட்டேன், நில்லு. போட்டா நல்ல நில்லு, சிரிச்சுக்கா. ரெடி ப்ளீஸ். ரெடி. எடு. ஒன். அண்ணே என்ன மறந்துட்டீங்களே? வா உட்கார் ப்ளீஸ். அட எடு. ரெடி. ஒன். ஏய் இது
இப்ப ஏன் போட்டோ எடுக்கிற நீ? நான் கூப்பிட்டனா உன்னை வெளியே போ, போ வெளிய. என்னங்க இது? அதானே நானும் கேக்குறேன், என்ன இதுன்னு. என்ன போட்டோ இப்போ? போயிடுங்க எல்லாம். ஜமீன்தார் வாழ். ஐயா என்னது ஜமீன்தார் ஜமீன்தார்னு என்ன கிண்டலா பண்றீங்க? கோச்சிக்கப்படாது, இத படிச்சு பாருங்க. படிச்சு என்னையா அது என்ன கருதாச்சு? உயில். உயிலா? யாருக்கு யார் எழுதி வச்சது? உங்களுக்காக உங்க மாமா எழுதி வச்சது. நான் இறந்து போவோம்னு தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு இந்த உயிலை எழுத சொன்னாரு. உயிலை எழுத முடிஞ்சது, அதோட அவர் வாழ்க்கையும் முடிஞ்சது. வாழ்க்கை முடிஞ்சு விட்டுதான். நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ அவர் இறந்து போன சங்கதி உங்களுக்கு தெரியாதோ? இறந்துட்டாரா? 3 மாசம் ஆயிட்டுத. அப்ப இருந்து தேடி நீங்க இருக்கிற இடத்தை இப்பதான் கண்டுபிடிச்சேன். சாகிறதுக்கு முன்னாலேயே ஜமீனை எனக்கு எழுதி வச்சுட்டாரா? தம்பி என்னமோ ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்டேன். நீங்க ஜமீனார் ஆயிட்டீங்கன்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. உண்மைதானோ? இத படிச்சு பாருங்க. வந்தால் இங்கே நான் மகிழ்ந்து கொண்டாடுவேன். நல்ல நான் மகிழ்ந்து கொண்டாடுவேன். மாமலர் மாலை தூண்டிடுவேன், மாமலர் மாலை தூண்டிடுவேன். மனமலன் மதிவாணன் மாறன் நானே பருவாரே. மனமலன் மதிவாணன் மாறன் தான் வருவாரே. வெயிலில் நாளாரே வாலிப இன்பம் மாலையின் சென்றையோ மேலா வசந்த கால இன்பம் மாலையின் சென்றோதையோ வாய்மொழி போல் செயலோரம் தோழன் ஆளனும் மலன் வாய் நாளை வாய்மொழி போல் செயலோரம் தோழன் ஆளனும் மலன் வாய் நாளை வருவாரே வெயிலில் நாளை வருவாரே ஊரின் காவலன் உறுதி மாறான் காரிகையன் காதலன் ஊரின் காவலன் உறுதி மாறான் காரிகையதலன் காரணி மேவும் வாழ்விலே நான் சந்தோஷந்தான் கொண்டாடுவே காரணி மேவும் வாழ்விலே நான் சந்தோஷந்தான் கொண்டாடவே சீருடையான் கேமனலம் சீருடையான் கேமனலம் மிகவும் வேண்டியும் இங்கேதான் மே பருவாரே வெயிலில் நாளே வருவாரே தூர வர்ற விஷயம் தானே ஏற்கனவே தெரியுமே. ரிசப்ஷனுக்கெல்லாம் ஏற்பாடு செய்துட்டு இப்பதான் வர்றேன். உட்காருங்க. ஜமீன்தார் 10-15 வருஷமா கிராமத்திலேயே வாசம் செய்தவர். ஆளுதான் எப்படி இருப்பாரோ? எப்படி இருப்பார் தெரியுமா? இதோ இப்படி இருப்பார். ஒருவேளை இப்படி இருந்து விட்டாலோ? மேனேஜர் சார், அவர் ஜமீன்தார் மட்டுமல்ல. தெரியும், சாசனத்தின்படி உங்களுக்கு கணவராக வேண்டியவர். அதனாலதான் நான் கவலைப்படுறேன். ஆள் அழகா இருக்க வேண்டுமே என்று. பார்ப்போம். எனக்கு வேற வேலை இருக்கு, நான் வர்றேன். இருக்கவே இருக்காது. அண்ணனே அங்க பாத்தீங்களா? ராணி 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 இல்லையோ?
போடுவாங்க நீ நர்ஸ் கூடவே இருப்பியா இல்லையா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு என்னமோ விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னா கோவிச்சுக்கிறிய கோமா இது ஐயோ என்னங்க இது சரிதான் நம்ம நாட்டுல கைத்தொழில் ரொம்ப குறைவுன்னு சொல்லுவாங்க அது சரியாதான் இருக்கு என்ன சொல்றீங்க இந்த தகரத்தை தூர எரிஞ்சிட்டிய இது ஒரு ஜப்பான்காரன் கையில கிடைச்சிருந்தா ஒரு ரயில் வண்டி ஆயிடும் இல்ல போனா மோட்டார் ஆயிடும் இல்ல விளையாட்டு சாமான் ஆயிடுமா இல்லையா நம்ம தூர எறிகிறோம் இருக்கட்டும் ஆமா நீ தனியா எங்க போயிட்டு வர்ற நான் தனியா போயிட்டு வர்றத பத்தி உங்களுக்கு கவலையா நீ என்ன இப்படி கேக்குற எங்க போயிட்டு வர்றேன்னு கேட்டேன் அதான் ஆஸ்பத்திரி நன்கொடைக்காக பனைய விட்டு மிட்டாதார பாத்துட்டு வர்றேன் உங்க அப்பா தான் பெரிய பணக்காரராச்ச அவரை கொண்டு ஆஸ்பத்திரியை நடத்தினா என்ன எங்க அப்பா தானே அவரு எச்சிகையால கூட காக்கா ஓட்ட மாட்டாரு அவ்வளவு தர்ம பிரபுவா அத ஏன் கேக்குறீங்க அப்போ பணங்காசெல்லாம் நிறைய வச்சிருப்பாரு பணம் மட்டுமா 50 மூட்டை அரிசிய ஒருத்தருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சிருக்காரு அப்படியா தயவு செஞ்சு என்ன ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல தங்க வச்சிடேன் வச்சா உங்க அப்பாவ தர்ம பிரபு ஆக்கிடுறேன் எப்படி அதெல்லாம் கேட்காத நான் செஞ்சு காட்டுறேன் அப்படியா சரி வாங்க உட்காருங்க சும்மா உட்காருங்க போட்டோகிராஃபர் இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சார் அட ஆள் அழகாத்தான் இருக்கான் ஏசம்மா இன்னும் ஆச்சுங்கள ராணி அம்மாவை காணுமே ஆமா உட்காரு நல்ல தம்பி அகாலம் ஆயிட்டதேன்னு குழந்தைய அழைச்சிக்கிட்டு வந்து விட்டியா சந்தோஷம் இந்தம்மா நல்லா இருக்க உன் சீர்திருத்தம் முன்ன பின்ன தெரியாதவனோட கார்ல சவாரி பண்ணிக்கிட்டு வர்றதா கிராம சேவையா நர்ஸ் உத்தியோகம் பண்றாளா நர்ஸ் அரை நீங்க ரெண்டு பேரும் இப்படி கார்ல வர்றத இந்த ஊர்ல எவனாவது பார்த்தான்னா என் மானம் என்ன ஆகிறது ஒண்ணு இரு அவன் போகட்டும் வந்து பேசிக்கிறான் என்ன கோபமா வந்திருக்கீங்களே பின்ன நீ வந்திருக்க உன் கூட வந்தவ என்ன வேணும் ஏது வேணும் தண்ணிய குடிங்க இப்படி அத லோகாச்சாரம் இப்படி இல்லையா அத Thank you.
பத்தி சொன்ன மாதிரி தான் இருக்கு. அசல் பட்டி காட்ட தெருவுல போறவன் எடுத்துட்டு வந்து யாரா நீ? நான் அப்பவே சொன்னனுங்க, நான் இல்ல நான் இல்லன்னு ஆயிரம் தடவை சொன்னனுங்க. நீ யார்? நான் வந்துங்க அந்த நல்ல தம்பி எனக்கு சிநேகிதனுங்க. என்ன அவருன்னு நினைச்சு இவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏண்டா புத்திக்கு உங்களுக்கும் ஜென்ம விரோதமாடா? டேய் ஜமீன்தாரங்க, அவரு இந்த டேஷனுக்கு முந்தின டேஷன்லயே இறங்கி போயிட்டாருங்க. தடி பயல்கள் போய் உங்க வேலை கேளுங்கடா. ஜமீன்தாருக்கு வரவேற்பு, எவனோ ஒரு பைத்தியக்காரனுக்கு இவ்வளவு ஆடம்பரம். இவனை ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். வேலை தூங்கிட்டியா? கவலை எப்ப ஜென்மம்? விளக்கெல்லாம் அப்படியே எரியுது. எரிட்டு எரியட்டும். தங்கம் அவ்வளவும் தங்கம், புல்கட்டிகள், புதையல் புதையல். நல்ல தம்பி நல்ல தம்பி, முடியாது, இனி என்ன ஏமாத்த முடியாது. விடமாட்டேன். என்னத்தை விட மாட்டேன்? அவ்வளவும் தங்கம், எட்டடி அகலம், ஏழடி நீளம், ஆறடி ஆழம். புதையல் புதையல். நல்ல தம்பி நல்ல தம்பி, என்ன இது இப்படி தூக்கத்துல வளர்ற? ஆண்டவனே மிராஸ்தார் தான். என்ன? ஆமா, என்ன வளர்னே? என்னமோ எட்டு அடி அகலம், ஏழடி நீளம், ஆறடி ஆழம். ஐயோ, தங்கம் புதையல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டனா? என்ன தம்பி வேடிக்கையா பண்ற? வேடிக்கையா? தேசிங்க ராஜா இருந்தாரே, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். என்னத்த தெரியும்? அவர் இருந்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் செத்த பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன நடந்திருக்கும்? இப்ப ஏற்பட்ட வீராதி வீரம் செத்து போயிட்டானே அப்படின்னு எல்லாரும் அழுதுருப்பாங்க. அதுதான் இல்ல, எல்லாரும் அழல, ஒரே ஒருத்தன் சிரிச்சான். ஏன்? காரணமா தான் இப்போ நான் சொன்னே, எட்டடி அகலம், ஏழடி நீளம், ஆறடி ஆழம், எல்லாம் தங்கம். அந்த சுரங்கம் இருக்கிற இடம் சிரிச்சானே அவனுக்கும் செத்து போன தேசிங்க ராஜாவுக்கும் தான் தெரியும். அடே கதையா சொல்ற? சொல்லு சொல்லு. கதையா? ஐயா நான் தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க போய் படுத்துங்க, போங்க. இந்த தேசிங்க ராஜா, செஞ்சிக்கோட்டை, இதெல்லாம் கூட போய்தான். இரு இரு இரு, நல்ல தம்பி கோச்சிக்காத. தேசிங்க ராஜா இருந்தது என்னமோ உண்மைதான். அதனால அந்த காலத்து பொறையில் இன்னும் இருக்குன்னா யார் நம்புவாங்க? நம்ப மாட்டீங்களா? பாத்தீங்களா, இந்த வட்டத்துக்குள்ளதான் எட்டடி அகலம். ஓஹோ, அதைத்தான் நீங்க நம்ப மாட்டீங்களே. குறிப்பா சொல்றேன், இதே இந்த பாருங்க, இந்த இடத்துலதான் அந்த தங்க சுரங்கம் இருக்கு. இருந்துச்சா? இருந்துச்சாவா? இருக்கு, இந்த கண்ணால பார்த்தேன். யார், நீயா? இந்த தேசிங்க ராஜா செத்த போது சிரிச்சானே ஏற பிள்ளையும் நானுமா இந்த பிளான் எடுத்து செஞ்சுக்கோட்ட போனோம். போய் அங்க இந்த தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சோம். புதையல் இருந்துச்சா? இருந்துச்சாவா? எப்படி ஒவ்வொரு தங்க கட்டியும் இத்தா பெருசு. ஐயோ,
தங்க கட்டியா செம்புட்டு பெருசா நீ பாத்தியா பார்த்தேன் பார்த்தேன் என்னப்பா இது கூப்பையில வெண்ண வைக்கிறதுமாங்கள அது இதுதான் அன்னதானம் பண்ணா ஊர்ல இருக்கிற சோம்பேறி பசங்கள்லாம் வந்து தின்னுட்டுலாம் போயிடுவாங்க ஆமா கொஞ்சமாவது செலவு செய்யாம புதையல்மா அந்த கூட்டத்துல அவனும் கிடைச்சு அந்த தகடும் அகப்பட்டுட்டா எட்டடி அகலம் ஏழடி நீளம் ஆறடி ஆழம் தங்கம் தங்கம் நல்ல தம்பி அன்னதானம் செஞ்சு தம்பி கொஞ்சம் கவனிச்சு பாரப்பா அப்புறம் நான் எப்படித்தான் பாக்குறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அது ஒண்ணும் இல்ல அதான் நல்லா பாக்க சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல என்ன ஆத்திரம் நான் தான் பார்த்தா சொல்ல மாட்டேன் சரி சரி எதுக்காக நான் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி வீணாயிட கூடாது வேற ஒன்றும் இல்லை என்ன இருந்தானா இவன் மாதிரிதான் இருக்கு கடவுளே இவனாலே இருக்கட்டும் ஏய் கையில என்ன கிடைச்சி போச்சா கிடைச்சி போச்சு கையில இருக்கா வாங்க குடுடா குடு ஐயோ இதானுங்க என் உயிர் அடே இதுதான்டா எங்களுக்கும் உயிர் குடுறா குடுறா டேய் உனக்கு ஒரு பங்கு உண்டு மூணு பங்கா வச்சுக்கோ குடுறா எடுத்துக்கும் சாமி நான் செத்தாலும் சரி சாமி தரமாட்டேன் சாமி பாத்தியா என்ன தரமாட்டியா ஐயோ சாமி அது உங்களுக்கு என்ன சாமி ஐயோ சாமி உங்களுக்கு வராது சாமி ஐயோ பாரு பாரு பாக்குறேன் வா 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 என்ன சுருட்டு ஆனா கன்றாவியே இதுக்கா இத்தனை கலாட்டா எப்பா இல்ல சாமி பிரியப்பட்டீங்க எங்களை வச்சுக்க எங்களுக்கு எடுத்துக்கடா இந்த இருந்தாலும் புடி புடிடா போடா வாங்கி போ போய் சாப்பிடு போ தில்லு இதெல்லாம் அரிசி மூட்டைங்களா ஆமாப்பா ஆமா என்ன பெரும் என்ன மேன் சும்மா இருக்க ஏதாவது பாடுமே மானா அப்படின்னா என்ன அர்த்தம் மேன் மனுஷன் தெரியாது உனக்கு ஓஹோ அப்ப என்ன மனுஷனேன்னு கூப்பிடுறீங்க இல்லையா ரொம்ப சந்தோஷம் சரி ஏதாவது பாடி காமிக்கட்டுமா என்னங்க இது காஞ்சு போன ரொட்டியும் செத்து போன கோழியுமா தர்றானுங்க திங்கிறதுக்கு கஞ்சி கூழு கேட்டா அடிக்க வர்றான் மடையா ஏண்டா நீ சொன்ன இடத்துல போய் விசாரிச்சா அந்த ஆளியாமே பின்ன என்னங்க இறங்கின இடத்துலவா இருப்பாரு எங்கேயாவது போய் இருப்பாரு அப்போ உனக்கு அந்த ஆள் போன இடம் தெரியாது தெரியாதுங்க இது தம்பி அண்ணே எங்க போறாரு என்ன செய்யறாருன்னு ஒருத்தருக்குமே தெரியாதுங்க உனக்கு தெரியும் எங்க போயிருக்கான் சொல்லு ஐயோ சத்தியமா தெரியாதுங்க சத்தியமா தெரியாது ஐயோ அப்பா
உண்மை சொல்ற வரைக்கும் வந்தடா. ஐயோ அப்பா சொல்லு. ஐயோ தெரியுமா? ஐயோ தெரியாது. ஐயோ ஐயோ அப்பா கையி 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 பா கையி. ஐயோ தெரியும் 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 தெரியும். நான் போயிட்டு வரேன். அவரு எங்க போயிருக்காரு? நான் என்ன தங்க? ஐயோ சொல்லுடாங்க. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். அவருங்க திருநெல்வேலி இல்ல இல்ல பட்டணம் அதுவும் இல்ல. ஐயோ டெல்லி டெல்லிக்கு போயிருக்காருங்க. டெல்லிக்கா? பரதேசே எத்தனை காலமா நீ இந்த கோலத்துல இருக்க? மகாராஜா நான் பிறந்ததுல இருந்தே. சீ 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 பரம்பரை ஆண்டி. தொலை தொலை. ஏப்பா நீ செஞ்சிக்கோட்டை போயிருக்கியா? ஏன் சாமி அங்க ஏதாவது திருவிழாலா? சரியனே போ. எட்டு ஏழு ஆறு இத சொல்லி பார்த்தா என்ன? சரியான யோசனை. அப்போ நான் சொல்லி பாக்குறேன். எட்டு ஏழு ஆறு என்னங்க? அட சோத்து மாடே போ. எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு கூட்டி பார்த்தா இருபத்தொன்னு ஆகுதுங்க. ஆமா உங்ககிட்ட கணக்கா கேட்டேன். கூட்டி பார்த்தாராம் இல்ல? ஏன் கொஞ்சம் பெருக்கி பார்க்க விடாது. பாருங்க எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு. அதெல்லாம் வேண்டாங்க. நான் வேற ஒரு முறையில கேட்டு பார்க்க. சரி. தகதகான்னு ஜொலிப்பது என்ன? தங்கம். சரிப்பா தங்கத்தை கண்ட
வீட்டுக்குள்ளவா காரு? நம்ம ஆளுகளை எல்லாம் கூட்டிட்டு போய் அவனை சித்திரவதை பண்ணி விடுறோம். தள்ளு சரிதானுங்க. கனவுளா என்னங்க ஆட்டானுங்களா? ஏமாத்திட்டான், ஏமாத்திட்டான். கூப்பிடு நம்ம ஆளுங்களை. என்னப்பா அப்பா? அவன் யாரு அப்பா? நானா அவனுக்கு அப்பா? நானா அவனுக்கு அப்பா? என்ன உங்க அப்பா சிங்கப்பூர்ல குண்டு விழுந்து செத்து போயிட்டான், அது உன் பேர்ல விழுந்திருக்க கூடாது. என்னங்க பிள்ளை எப்படி எல்லாம் பேசுறீங்க? இதா எதா பேசணும் இருக்கப்படும் வரைக்கும் எல்லாம் உன்னால வர்றது. நீ ஒரு பிள்ளைய பத்தி இருந்தீங்கன்னா நான் ஏன் போய் இவளை தத்தெடுங்கிறேன்? அதுக்கு நான் என்னங்க பண்ணட்டும்? அடுப்புல போய் விடுன. இதா நீ நிக்கிற போ போ. நிஜமா சொல்றீங்களாப்பா? இதா இன்னொரு தடவை அப்பா அப்பா என்ன நாக்க அறுத்துப்படும் அறுத்து. நான் அப்பாவும் இல்ல, நீ மகனும் இல்ல, இந்த வீடும் உனக்கு சொந்தம் இல்ல. என்ன இன்னமே இந்த வீட்ல இருக்க முடியாது. அம்மா வீட்டுக்கு தானே போவேன். கோவிச்சுக்காதீங்க, இது எனக்கு புது பழக்கம். என்ன ஐயா? பின்ன ஐயா இல்லாம அம்மா, இது என்னம்மா வேஷம்? பட்டாளத்துல சேர்ந்திருக்கிறீங்களா? இங்கிலீஷையும் கலந்து பேச மாட்டேன் உங்கள மாதிரி. கொஞ்சம் திமிர் பிடிச்சு போல இருக்கு. பார்த்தா அப்படித்தான் தெரியுது.
பந்து விளையாட்டா? ஆடுவோமா? ஐயா, இந்தாமா அடிச்சு கிழிச்சு போடாத, நான் திமிர் பிடிச்சவன் தான். இப்ப சொல்லு, நீ யார், எங்க போற? இதெல்லாம் என்ன கேள்வி? என்னமோ சொந்த விஷயமா எங்கேயோ போவேன். இதெல்லாம் கேட்டுக்கோ. சொல்லிடுறேன். இங்க எங்க மாமனார் வீடு இருக்கு, அங்க போறேன். ஓ, மாமனார் வீட்டுக்கு போறியா? அதுதான் இவ்வளவு ஜோரு. உங்க மாமனாருக்கு பொண்ணு இருக்கா? இருக்குன்னு சொல்றாங்க. அது பொண்ணு பிசாசோ? சரி, ஏமா உங்களுக்கு எந்த ஊரு? லண்டனா? ஆமா. மரியாதையா திரும்பி போயிடு. சர்க்கஸ் பொம்பளை. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இந்த அம்மா கிட்ட என்ன கெதி ஆகிறது? என்ன அது? சரதா, இந்தா கொண்டு போட பாத்தியாடா. தூக்கு. கழுத்து வலிக்குதுங்க. கழுத்து வலிக்குது, ஏன் வலிக்காது? முதலைய வண்டியை சரிபார்த்து கட்டிட்டு வந்தா என்ன? தூக்கு. தூக்குடா. என்னங்க இது? இந்த மூட்டையே கனம், அதோட பெட்டியும் தூக்கி வச்சா தாங்குவானுங்களா? பின்ன யாரு தூக்கிட்டு போவா? நான் வேணா தூக்கிட்டு வர்றேன். எங்க போகணும்? ஜமீன் பேலஸுக்கு. கூலி என்ன கேக்குற? நீங்க எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். சரி வா. டேய், அரிசி மூட்டைய வீட்டுல கொண்டு போய் கொடுத்துடு. என்ன, நீ வாப்ப. வெளியே பெட்டி தூக்கிட்டு வந்த கூலி நிக்கிறா, 2 ரூபா வாங்கி அவங்க கிட்ட கொடுத்துடு. சரி சார். ரெண்டு. யாரப்பா பெட்டி கொண்டாந்தது? நான் தான். நீதானா? இந்தா ஐயா 1 ரூபா கொடுத்தார். போ. ஏன் நிக்கிற? உங்கள்கிட்ட வந்து பெட்டியை கொண்டாந்ததுக்கு 1 ரூபா பத்தாதா? போப்பா. நான் பாட்டுல நிக்கிறேன், உனக்கு என்ன? என்னமோ 2 ரூபாய் கொடுத்த மாதிரியும் நான் உங்ககிட்ட 1 ரூபாய் கொடுக்கற மாதிரி நினைச்சுக்கிட்டே நீ முறைச்சு பாக்குற. போவியா? ஆட்டம் என்னது? வெளியில சரியா தான் எழுதி போட்டிருக்கு. என்ன எழுதி போட்டிருக்கு? கேட்டல நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதியிருக்க. நாயா? கொஞ்சம் நில்லப்பா. என்னங்க அது? வந்துட்டீங்கள? வாங்க வாங்க, கொஞ்சம் இருங்க. யாருங்க அது? நம்ம ஜமீன்தாரு. எங்க வாசல்ல நிக்கிறார்? அம்மா, அம்மா, ஜமீன்தார் வந்துட்டார். வந்துட்டார?
நான் சின்ன பிள்ளையில எப்ப மாதிரி ஒண்ணு இல்லையே. இதெல்லாம் இப்போ புதுசா கட்டினதா? ஆமா. இவர் தான் இங்கே உதவி காரியதர்சி. என்னையா என்ன என்ன இவரை முன்னாலே தெரியுமா? தெரியாது. தெரிய அச்சுட்டாரு. எப்படி? இப்படி அதுதான் ஆபீஸ் ரூம். வாங்க. இவர் தான் நம்ம பெரிய கணக்கு பிள்ளை. நமஸ்தே மா பிராணநாதா ஜெகன். இவரு நம்ம கிராமத்து கணக்கு பிள்ளை. கிராமத்தில் உள்ள சகல விஷயங்களும் இவருக்கு தான் தெரியும். அப்படியா? இப்படி வாங்க. ஐவர் வார வாரியம்னா என்ன? ஐவர் வார வாரியம் பஞ்சபாண்டவர்களா? ஆஹா பலே பலே. ஓய்வு நேரங்கள்ல பழைய புத்தகங்களை வாங்கி படிங்க. யார் இந்த பையன்? இங்க ஆபீஸ் பாய். ஆபீஸ் பாய். பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுக்கிட்டு விளையாடி திரிய வேண்டிய வயசு ஆபீஸ் பாயா. நம்ம ஜமீன் பள்ளிக்கூடத்திலேயே இவனை நல்லா படிக்க வைங்க. போ. இவர் யாரு? இவரு இங்க கேஷியர். அப்படியா? இதுல என்னையா இருக்கு? நோட்டுகள். எத்தனை பக்கம் உள்ளது? இல்லீங்க ரூபா எவ்வளவு இருக்கும்? 2,00,000. போதும் போதும் போதும். அந்த சாவி எப்படி கொடுங்க? வழக்கமா என்கிட்ட தான் சாவி இருக்கிறது. கொஞ்ச நாள் என்கிட்டயும் தான் இருக்கட்டுமே. அப்ப நம்ம போவோமா? அது ராணி புஷ்பா அவர்களின் அந்தப்புறம். நான் மேல போமா? அண்ணே அடே எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? இந்த மானேசரு காரை போட்டுட்டு ஊரையே கலக்கி விட்டாரு. இந்த ஆளு நான் பொய் சொல்றேன் நினைச்சுக்கிட்டு சவுக்கால குதிரைய அடி அடின்னு அடிச்சு விட்டாரு. இதுதான் உங்கள் தனி அறை. நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். வாங்க. அண்ணே இவர்கள் தான் ராணி புஷ்பா. புஷ்பா ரொம்ப அழகான பேரு. என்னம்மா? ஒண்ணுமில்ல. என்ன? சரி 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 வர. ராணியா பாலே வந்து இந்த மேனேஜர் இங்க உள்ள ஆளுங்க. சாரா என்ன ட்ரெஸ்? சாரு ட்ரெஸ் கொண்டாங்க. இல்ல சார், எல்லாருக்கும் நான் தான் சார் போட்டு விடுறது. அப்படியா? அது எனக்கு வேண்டாம். அரண்மனை ஆடம்பரங்கள்ல இதுவும் ஒண்ணா வண்டு. இவங்க ரெண்டு பேரையும் கீழே கொண்டு விட்டுட்டு வா. ஓ வரப்படாதுன்னா கேட்க மாட்டேன். என்னடா இது? சரி என் பின்னால ஒளிஞ்சு நின்னு பாரு. அத்தங்கிட்ட போடுறாத. கடைசி ஆதியாகிய வகுப்பு ஒற்றுமையை நிலைநிறுத்து. சார் சார்
என்னடா இது உபதிரவம்? டீ சார், டீ சார். ஆமா ஆமா, நீங்களா ஜமீன்தாரா? ஐயோ நான் அப்பதே வாப்பா, நீதானா? நான் தெரியாம அங்கே அங்கே அப்பவே சொல்லிருக்க கடிச்சு கொதறி விடுவேன்னு. அங்கே பயமா இருக்கு. மன்னிச்சுக்கங்க சார். சாரா இங்க வா, வா. அம்மா ஐயான்னு கூப்பிடுறியா? சரி சார், ஐயா. பொறுக்கு இதெல்லாம். யார் அந்த குழந்தை? பயந்துட்டியாமா? பயப்படாத, நானு உன் மாமாதான். மாமாவா? உன் பேர் என்னம்மா? வடிவா. உங்க அப்பா பேரு? உங்க அப்பா பேரு? இது இவங்க அப்பா பேரு லோகநாதன் சார். ஐயா லோகநாதன். இல்ல மாமா, சுடுமூஞ்சின்னு கூப்பிடுவாங்க. சுடுமூஞ்சியா? இருக்கும் இருக்கும், இவன் முகரைய பார்த்தாலே தெரியுது. அண்ணே, சின்ன மானேசரே உங்களை பாக்குறதுக்கு நாலு பேரோட வந்திருக்காரு. அப்படியா? ஆமா. வடிவா, நீ விளையாடுறதுக்கு தினம் இங்க வர்றியாமா? சரி மாமா. வாங்க. என்னங்க இது? என்னமோ தெரியாம நடந்து போன காரியத்தை மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்களே. நான் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னத்த? எல்லாரையும் தன்னை போல நினைக்கணும்னு. இவங்கெல்லாம் யாரு? நமஸ்காரம். இவர் ஒரு பத்திரிகை நிருபர். ஓஹோ ஓஹோ, வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நீங்க கிராமத்துல இருந்தது எத்தனை வருஷம்? 28. ரொம்ப நாளாதான் இருந்திருக்கீங்க கிராமத்திலேயே. கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடி அரண்மனையில இருந்தது எத்தனை வருஷம்? 36. 36. எழுதுனியா? எழுதுறதுங்க. சரிதான். 36ம் 28ம் 64. அப்ப உங்களுக்கு வயசுதான் எத்தனைங்க? 16.5. ஐயோ என்னங்க, என்னென்னமோ சொல்றீங்களே. யார் சொன்ன? 7. இவர் சொன்னாரா? அதானே கேக்குறேன். அவர் என்னமோ சொல்றாரு, நீர் என்னமோ எழுதுறாரு. ராம ராம ராவண ராவண. ஏய் காலையா இழுத்தே போ. பூடிச்சுக்கு அளவு எடுக்கிறங்க. பூடிச்சுக்கா? எந்திரி போடு. என்னடா அது? கையெழுத்து போடணுங்க. இவ்வளவு லேயுமா? என்ன பனையப்பட்டி மிட்டாதார் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு. வருவாரு. பார்க்க முடியாதுன்னு போய் சொல்லு. கையெழுத்து? கையெழுத்து போட முடியாது, போட. அப்பா என்னடா இது உபதிரவமா இருக்கு? இந்தாங்க, நீங்க ஒரு நாள் சாவகாசமா வாங்க. ஏய் என்ன அது? போட்டு இருக்கிறது போதும். போட்டு நீங்க போயிட்டு உபதிரம். ஏய் நீ யாரப்பா? உங்களுக்கு பாடி காட்டு. பாடி காட்டா? உன் பாடிய யாராம் பைலாங்கிட்ட கொண்டு போய் காட்டு. போங்க. ஏய் என்ன இது என் பின்னாலே சுத்துறீங்க? மேனேஜர் உத்தரவு. பேசாம போக மாட்டீங்க?
அம்மா எங்க குதிரை சவாரி? ஆமா ஆமா, இன்னைக்கு தான கடைசி நாள். நாளையில இருந்து போக முடியாது இல்ல? ஏமா ஏன்? நாளைக்கு தம்பி துரைக்கு பட்டம் கட்டுறாங்க. நல்ல தம்பி, பூபதிராய சேவக குணா சிம்மாசன பதிகாரோ. அப்படி போய் உட்காருங்க. சிச்சி, இது என்ன கூத்து? கலை கூத்து. சிப்பி இருக்காது சிப்பி, அதுல பாட்டு. பொட்டாங்கச்சி இல்ல அதுலயே மிருதங்கம். நீ சொப்பனத்துல கூட பாத்துருக்க மாட்ட. உட்கார்ந்து கேளு. சேச்சே, இதெல்லாம் என்ன அநாகரிகம்? அநாகரிகமா? கிராம கலைகளுக்கு உயிர் கொடுப்பது அநாகரிகமா? உட்கார்ந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாரு. இப்படி உட்காருங்க. அப்படிதான் அப்படிதான், போங்க உட்காருங்க. நீங்க வாங்க, கொஞ்சம் தள்ளுறீங்களா? உட்காருங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். இப்ப சரியா போச்சு. Ha
தலையில விழுந்து வச்சதுன்னா இன்னும் அது மறக்கலையா? மறப்பனா? டொம்முன்னு விழுந்துச்சே. என்ன இப்படி பாக்குற? அப்பா இறந்த துக்கம் உங்களை பார்த்த பிறகுதான் தீர்ந்தது. இப்போ என்ன எதுக்காக கூப்பிட்ட அதை மட்டும் சொல்லு. உங்கள் நன்மையை கருதி சில வார்த்தைகள் சொல்லத்தான். என் நன்மையை கருதியா? சொல்லுமா? சொல்லு. நீங்கள் இப்போது ஜமீன்தாராகி விட்டீர்கள். கிராமத்தில் உள்ள பழக்க வழக்கங்களை எல்லாம் அறவே மறந்து விட வேண்டும். கிராமம்தான் தேசத்துக்கு ஜீவநாடின்னு சொல்றாங்க. நீ என்னடா கிராமத்தை அறவே மறந்துடுன்னு சொல்ற? சரி, இங்க எப்படி தான் நடக்கணும்? அதிகாரத்துக்கேற்ற ஆடம்பரம் வேண்டும். அடக்கி ஆளும் ஆற்றல் அதிகமாக வேண்டும். சிரிக்கலாம், சிப்பந்திகளோடல்ல. விளையாடலாம், வேலைக்காரர்களின் குழந்தைகளோடல்ல. போதும், தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் அப்படியே நடக்கிறேன். ஜமீன்தாரன் எப்படி இருக்க வேணும் தெரியுமா? படிப்பு இருக்க வேணும், படாடோபம் கூடாது, அடக்கம் இருக்க வேணும், அசடா இருக்க கூடாது, புத்தி கூர்மையா இருக்க வேணும், ஆனா போக்கில்தனம் கூடாது, அழகா இருக்க வேணும், ஆள்மயக்கியா இருக்க கூடாது. நான் வர்றேன். ஜமீன்தாரணியா? ஜமீன்தாரணி. ஹலோ 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 ஓஹோ என்ன, உங்களை பார்க்கணுமா? யாரு? ராணிமா. அவளுக்கு வேற வேலை கிடையாதா? பார்க்க முடியாதுன்னு சொல்லு. போ. வேலை இல்லாதவளுக்கு பேரு ராணி. போயிட்டியா? ஏமா, உனக்கு வேற வேலை இல்லையா? வந்துட்டா ஜமீன்தார பாக்குறதுக்கு. போமா. ஏன்பா, என்ன சங்கதி? என்ன சங்கதியா? கண்ணாடி உடைஞ்சு என் கண்ணே போயிட பார்த்தது. வேலை தப்பிச்ச. என்னப்பா என்னென்னமோ சொல்றீ? ஜமீன்தார் இருக்காரோ? இருக்காரு. பார்க்க முடியாது, போ அப்படின்னாரு. அக்கா சொன்னது சரியாத்தான் இருக்கு. சரியா, நான் வர்றேன். ஏய்,
என்னடா அது அந்த கண்ணாடிய அற உடைச்சு விட்டாங்க இத ஒட்ட வைக்க போறேன் போய் எங்க போன இப்போ ராணி வா பேசுறத யாரும் கேட்கப்படாதுன்னு தான் நம்ம ரெண்டு பேரும் இப்படி தனியா இருக்கிறத யாராவது பாத்துட்டாங்கன்னா எப்படி முடியும் கதவை தான் சாத்திட்டனே இது சரியில்லை நான் போறேன் என்னது போறியா போ அங்க போ நான் போறேன் ஓ போன போயிடணும் போயிடுயா வேலையத்து போய் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் அங்க போ போ போன போ போட்டேன் போ உட்காரு உட்காரு நல்லா உட்காரு போயிடுவா குடி 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 கையில ராணி உல்லாசத்தோட உப்பரிகையில உலாவும் உளுத்தன்னு நினைச்சு விட்டியா என்ன பின்ன எதுக்காக கதவை சாத்தீங்களா கருத்தோட தான் அதிகாரத்துல இருப்பவங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை எப்பவும் உண்டு அதுக்காக ஜாக்கிரதையா இருக்க வேணுமா இல்லையா அல்லாமலும் உதவிக்கு உன்னை போல அன்புள்ளவங்க தேவை நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே பயம் வண்டு இதுல ஏன்டா உட்கார்ந்த இது நான் சேவிங்க பண்ணினே நீங்க வந்துட்டீங்க பயந்து மூடிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டேன் என்னங்க மனுஷனை போய் வண்டுன்னு கூப்பிடுறீங்க சாதாரண வண்டாவே சர்வண்டு அவன் சின்ன பிள்ளையிலேயே என்னுடைய இருக்கான் நான் அவனை தம்பின்னு கூப்பிட்டேன் கூடாதுன்னுட்டான் அப்புறம் எப்படிடா கூப்பிடுறதுன்னு சர்வண்டுன்னு கூப்பிடுங்கன்னு சொன்னான் இந்த சர்ங்கிறத தள்ளிட்டேனா வெறும் வண்டுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஏ யாரா என்ன என்னங்க நம்ம வண்டு கூட தான் வேற யாரு என்ன செய்றீங்க அதான் பாக்குறிய செய்யறேன் இது என்ன அரண்மனையா பார்பர் ஷாப்பா
கலை அம்மா கலை 64 கலையில இது ஒண்ணு 63 கலை எனக்கு தெரியும் இது தெரியாது கத்துக்கிறேன் இது இல்ல போனா தெரியும் மனுஷன் காடா வந்து நிப்பான் கரடி ஆட்டமா தெரிவான் அழகு கலை இது எங்கே காணோம் யார தேடுற நல்ல தம்பிக்கு பட்டாபிஷேகம் கூட்டத்தில் பெரும் குழப்பம் இது படிமா சொப்பனபுரி ஜமீன்தார் நல்ல தம்பி அவர்களுடைய பட்டாபிஷேக வைபவத்தில் கிராம கலைகளுக்கு பரிபூர்ண ஆதரவு கொடுத்து கிராம மக்களை சரிசமமாக வரவேற்று உபச்சரிப்பதை கண்ட செல்வந்தர்கள் வெளியேறிவிட்டார்கள் ஜமீன்தாருக்கு மனைவியாக போகும் புஷ்பா ஜமீன்தாருக்கு மனைவியாக போகும் புஷ்பா ராணி புஷ்பா கோபித்துக் கொண்டு கூட்டத்திலிருந்து எழுந்து போய்விட்டாள் ஊரெல்லாம் இதே பேச்சுதான் கிராம மக்கள் நல்ல தம்பியை பாராட்டி பேசுகிறார்கள் அக்கா நல்ல தம்பி ஜமீன்தார் ஆயிட்டாரே நான் அப்பவே நினைச்சேன் நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா ஏமா நன்கொடைக்காக தான் இப்ப வேண்டாம் ஏன்னா இப்பதான் புதுசா பதவி ஏத்துருக்கிறாரு அவர் அப்படிப்பட்டவர் இல்லக்கா நீங்க பாருங்களேன் நான் எவ்வளவு நன்கொடை வாங்கிட்டு வர்றேன்னு இன்றைய பேப்பரை பார்த்தீர்களா பார்த்தேன் இந்த பாழா போன் செய்தியை எல்லாம் தலைகள் மாற்றம் வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியவனுக்கு பதவி பதவி ஏற்றவன் இன்று பஜனை பாடிக்கொண்டிருக்கிறான் ஆனாலும் அவருடைய நடவடிக்கை வேடிக்கையாத்தான் இருக்கு வேடிக்கை இல்ல வேதனைமா இது இந்த நிலைமை இப்படியே மாறாதிருக்குமானால் அரண்மனை அதிகாரம் அந்தஸ்து எல்லாம் அழிந்து போய்விடும் ராணி புஷ்பா இருக்கும் வரை அந்தஸ்துக்கு ஒரு நாளும் அழிவு வராது உங்கள் நல்ல மனதிலே தோன்றும் இந்த நம்பிக்கை நடைமுறையில் வந்தால் சந்தோஷம்தான் ஆனால் என்ன ஆனால் அந்த பைத்தியத்தை திருத்த உங்களால் முடியவே முடியாது முடியாது ஏன் முடியாது கண்டாரை கொல்லும் காரிகையின் வடிவழகே நிஜந்தான் அண்டனி திண்டாடச் செய்யும் சீதர்மியன் போன்முறையின் பிறந்தான் கண்டாரை கொல்லும் காரிகையின் வடிவழகே நிஜந்தான் அண்டனி திண்டாடச் செய்யும் சீதர்மியன் போன்முறையின் பிறந்தான் யார் இந்த ரெக்கார்டு வச்சது நீங்க நாடகத்துல பாடின பாட்டு நான் கேட்கல சாப்பாடு தயாரா இருக்கு எனக்கு ஒண்ணும் தேவையில்லை நீங்க போங்க Thank you.
நடமது புரிவது பார் கலையுணர் மற்றும் கைத்திரம் நில பெரும் சிற்பச்சித்திரம் கலையுணர் மற்றும் கைத்திரம் நில பெரும் சிற்பச்சித்திரம் மலதனில் ஒரு அழகுமயில் நடமது புரிவது பார் அரசியின் அழகின் அடிமை நான் அருள் புரி இன்பம் அடைய நான் அரசியின் அழகின் அடிமை நான் அருள் புரி இன்பம் அடைய நான் அளவில்லா அன்பது நிஜமா அண்டனை சொல் தவறுமா அளவில்லா அன்பது நிஜமா அண்டனை சொல் தவறுமா அருகில் வா அம்மா அம்மா ஏதாவது கனவு கண்டீங்களா நேரமாச்சு குளிக்க வாங்க ஏம்மா இருங்க அம்மா இருந்த ஓஹோ போயாண்ண எங்க வந்த துறைய ராணிமா கூப்பிடுறாங்க வரேன்னு சொல்லு போ மாமா மாமா அந்த பொம்பளை என்ன முழிச்சு பாத்துட்டு போறா அவ கண்ணுல சதை வளர்ந்துருக்கு அர்த்தமில்லாத சாணங்கள் இருக்கணும் போல இருக்கு இது என்னடா கடிகாரம் கூப்பிடுறாங்கன்னு எங்கயோ ஜவுளி கடைக்கு கூட்டி வந்துட்டிய ஜவுளி கடையா என்னண்ணா இவ்வளவு துணி இருக்கு இதெல்லாம் விக்கிறதுக்கு தானே ஐயோ விக்கிறதா இதெல்லாம் ராணியம்மா சேலைங்க இவ்வளவுமா ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு சேலைங்களா ஆமா நினைச்சப்போ ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கிறாங்க துணி பஞ்சம் ஏன் வராது எவ்வளவு சேலைங்க கிராமத்துல என்னடா கட்டிக்கிறதுக்கு சேலையே காணும் இங்க நினைச்சப்ப ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கிறாங்களாம் இல்ல கட்டுவீங்க கட்டுவீங்க என்னம்மா ஜமீன்தார பாக்கு பண்ணீங்களா ஜமீனா லட்சணமாவா இருக்கு அம்மா மேனேஜர் வந்து உங்க ஜாதகத்தை வாங்கிட்டு போயிருக்காரு அவசியம் வேண்டியதுதான் நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் செஞ்சுட்டேன் ரொம்ப சந்தோஷம் உங்களால எனக்கு இன்னொரு பெரிய உதவியாக வேணுமே உதவியா என்ன சொல்லுங்க என் உயிரையே கொடுக்க சித்தமாயிருக்கேன் என்ன அது பல உயிர்களை காப்பாற்ற வேணும்னு நான் திட்டம் போட்டுக்கிட்டு அதை உயிரை கொடுக்கறாதான் அது வேண்டாம் கொஞ்ச நேரத்துக்கு
நான் என்ன கேட்டாலும் ஆமான்னு சொல்லிடணும். சரி சரியா? ஆமா. என்ன மேன், ரொம்ப நாளையா பாத்துக்கிட்டே இருக்கிய, இந்த ஜாதகத்தை பத்தி ஒண்ணும் புரியலையா? செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால இந்த கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. நான் நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? இந்த தம்பி துரைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கணும், இல்ல வேற எந்த பொண்ணு மேலயாவது ஆசை வச்சிருக்கணும். ராணி வர சொல். நீ மூட்டையை கட்டு, சாவகாசமா பாத்துக்க. சரிங்க. நமஸ்காரம். உன் பேர் தான் ராணியா? ஆமா. எது வரைக்கும் படிச்சிருக்க? 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். நிமிஷத்துக்கு எத்தனை வார்த்தை டைப் பண்ணுவ? 150. 50ஆ? 150ஆ? ஆமா ஆமா 50 தான். எங்க இந்த ஸ்டேட்மெண்ட டைப் பண்ணுவா பாக்கலாம். என்ன முழிக்கிற? ஒண்ணு இல்ல. மேல ஒரு டைப்பிஸ்ட் இல்லாம ரொம்ப வேலை கெட்டு போகுது, அப்படித்தானே? ஆமா. ஏன் இவருக்கு டைப்பிங் எல்லாம் தெரியுமே? தெரியும், வேகம் இல்ல. ஆமா. யார் அந்த பொண்ணு? இப்பதான் புதுசா டைப்பிஸ்ட் வேலைக்காக வந்திருக்கா. சேத்தாச்சா? இன்னும் இல்ல, டெஸ்ட் பண்றேன். அப்படியா? டைப் பண்ணிருக்கிறது நல்லா இருக்குல்ல. அப்போ இந்த பொண்ணைய மேல டைப்பிஸ்டா வச்சுக்கலாமா? ஆமா. அப்ப அப்படியே செய். ஆமா சரி. அன்பா ஆதரவா பேசுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது நோயாளிங்க கிட்ட. நானும் ஒரு நோயாளி தானே. தெரியும், உங்க நோய்க்கு மருந்து ராணி புஷ்பா கிட்ட இருக்கு. அங்கே நில்லுங்க. ஓஹோ, இதுக்குதான் வேலைக்கு வச்சுக்கிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, கோபிச்சுக்காதம்மா, உன் உதவி ரொம்ப தேவை இருக்கு. கேளு, நம்ம ஜமீன் கிராமங்களை எல்லாம் சீர்திருத்தம் பண்ண வேணும். நீதான் இந்த கிராம சேவையில ரொம்ப பக்கமானவளாச்சே, அதுக்காகத்தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ தப்பா குப்பா ஒண்ணு நினைச்சுக்காத, தப்பான எண்ணமும் உண்டு, அது எப்பவோ. சரி, விளையாட்டு வேண்டாம், விஷயத்துக்கள். பசிதித்தான் பட்டிக்கும் புதூருக்கும் நீ போய் அந்த கிராமத்து ஆட்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு வரணும். மத்த ரெண்டு ஊருக்கும் நான் போறேன். என்ன? சரி. ஓ, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? தண்ணியா? இரு வர்றேன்.
இப்படி வாப்பா. உன் பேர் என்ன? என் பேரா? பேரிக்கா. சீ. பேரிக்காயா? சரியான போய்க்கிறதா நீ. நீ வாப்பா. அவன் பேர் என்ன? அவன் பேரு கணபதி. அதுதான் குறும்பு. உன் பேரு? மீனாட்சி. உன் பேரு? அதுதான் சாந்தமா நீ பதில் சொல்ற. எங்க போறீங்க? வயக்காட்டுக்கு போறோம். உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கப்பா? அவங்க எல்லாம் கருக்கல்லையே வயக்காட்டுக்கு போயிட்டாங்களே. நீங்களும் வயல்ல போய் வேலை செய்வீங்களா? ஆஹா, பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்ல? பள்ளிக்கூடமா? அது எங்க ஊர்ல கிடையாதுங்களே. அப்படியா? இனிமே பள்ளிக்கூடம் வந்துடும். நீங்க போங்க. जमींदार यार अदे ये हम पुल्लेंगे सामी जमींदार वर्रा रंगा ग्राम में अमकड़ा मायर तुम्हें इंदा पुल्ले वाये सरदांगा ग्राम तिले यंगे पास तालुं पंजुम पत्नी नांगे पारी नाले की पच्चत तनी दानगा आगारों यंगा अप्पे नींगे दान गावनी ची नल्ले दी सेवे ये नाले मुड़न्चे तो यल्ला கிராமத்துக்கு நான் செய்வேன், பயப்பட வேண்டாம். நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்களே. ஏ குழந்தை உங்களை பார்க்க வேணுமா? ஓஹோ, கூப்பிடுங்க. அம்மா இத வந்துட்டேன் பா. எங்க காணோம்? அம்மா இத வந்துட்டேன். நேரமாச்சே, நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. கும்பிடுறேனுங்க. இந்த பெண்ணு தான் என் குழந்தைங்க. ஓஹா, ஏம்மா நீ வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒண்ணு இல்லைங்க. சும்மா சொல்லு. என்ன வீட்டுல இந்த ஒரே ஒரு நல்ல சேலை தாங்க இருக்கு. முதல்ல வந்துட்டாங்க, அதுதானுங்க நேரமாச்சு. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு சேலையா? கிராமத்துல என்னடானா கட்டிக்கிறதுக்கு சேலை இல்ல. இங்க நினைச்ச போது ஒவ்வொண்ணா எடுத்து கட்டிக்கு வாங்கலாம் இல்ல. நான் வரேன். அம்மா யாரம்மா நீ? என்ன வேணும்? ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சோறு இருந்தா போடுறீங்களா? போறோம். இந்த கிராமத்திலேயே கிடையாது. வேணும்னா கொஞ்சம் கூழ் இருக்கு தரேன், குடிச்சிட்டு போ. சோறு கிடையாதா? சரி, இந்த கிராமத்துல என்னதான் விளையுது? நெல்லுதான் விளையுது. ஓடியாங்கோ ஓடியாங்கோ ஓடியாங்கோ. போனா வராது, போனா வராது, போனா வராது ஓடியாங்கோ. ஓடி வாங்க. கேளுங்க, இஷ்டப்பட்ட விலைக்கு கேளுங்க. திருப்தி இல்லையான பணம் வாபஸ். சேலம் குண்டஞ்சி உறுதியானது. தொட்டில் கட்டுனா எரும மாட்டை போட்டு ஆட்டலாம், அவ்வளவு உறுதி. கேளுங்க, விலை 500 ரூபாய். அது நாலனா எட்டனா? ஏயா, இவ்வளவு நல்ல வேட்டி இருக்கே உனக்கு, ஏன் கேக்குற? கரங்க. பெரியவர பாரு, இப்படி நாலனா? தெரியும். இது என்னையாது புது மாதிரியா இருக்கு. ஏலாம் பைக்கியமா? அப்படிதான் இருக்கும். சும்மா பட்டணத்துல இருந்து போறேன்.
பனாரஸ் பட்டு போனா வராது, கும்பகோணம் ஜருக, காஞ்சிபுரம் நைத்து எட்டனா ஒரு ரூபா. ஏயா நீ என்ன சேலை கட்டிக்கிற ஆம்பளையா? இல்லைங்க. எட்டனா ஒரு ரூபா. இந்த மூணு தரம் கட்டிக்க. டேய் உங்களுக்கு எல்லாம் சும்மா மூணு தரம். ஏமா பெரியவரே. ஏங்க பாத்தீரா, ரெண்டு வேட்டி ரெண்டு சேலை கேளும் ஒரு ரூபா அஞ்சு ரூபா. ஏய் உன்னை கேட்க சொன்னா பேசாம இருக்கு. கேளும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா மூணு தரம். அப்பா இவரே நம்ம சொல்லாத சும்மா இருக்கப்பா. யாரையா நீ? எந்த ஊரு? செருப்படு. செருப்படு பாராம இல்ல. ரெண்டனா? ஓ ரெண்டனா. மூணனா? மூணு தரம். பணம் இப்ப வேண்டாம், அப்புறம் வாங்கிக்குவேன் எல்லாம். டேய் எல்லா செருப்பையும் எடுத்து வெளியில போடு. ஆட்டும் ஆளு கொண்டு எடுத்துங்க. போடுறா போட்டேன். இந்தாமா சுசில, அந்த நெக்லஸ் பெட்டியெடு. சுசில, அந்த நெக்லஸ் பெட்டியெடு. திருட்டல்ல, தீவிரமாக திட்டம் போட்டு செய்த ஏற்பாடுதான். யார் அப்படி செய்தது? நாடோடியாக திரிந்து இன்று நாடாள வந்திருக்கும் நல்லதம்பிதான் எல்லாவற்றையும் கிராமத்துக்கு கொண்டு போய் விட்டான். இரும்பு பெட்டியில் இருந்த அத்தனை பணம் காலியாகிவிட்டது. என்னால் நம்ப முடியவில்லை. கூமாடி போல் நடித்து நம்மை ஏமாளியாக்கி விட்டானே. இந்த நிலைமை நான் எதிர்பார்த்ததுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கிராமத்திலேயே ஒரு அரண்மனை கட்ட ஆலோசனை செய்வதாக கூட கேள்வி. அதற்கு என்ன செய்வது? என்ன செய்வதா? ஜமீன் பதவி அவனிடமிருந்து பறித்து விட வேண்டியது. அது எப்படி முடியும்? சரி என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எண்ணி ஒரு மாதத்திற்குள் அவனை. நன்றாக சட்டம் தெரிந்த நண்பர் ஒருவர் பம்பாயில் இருக்கிறார். அவரை இது விஷயமாக கலந்து ஏற்பாடு செய்து வரட்டுமா? என்ன சும்மா இருக்கிறீர்கள்? உங்களுடைய இளைய மனத்தால் தான் இவ்வளவு இடைஞ்சல்களும் ஏற்பட்டது. நான் பாம்பே போய் இதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து விட்டு வருகிறேன். ஆமா, ஜமீன்தாரு நிஜமாகவே நிலங்களை எல்லாம் பொதுவாக்க போறாரா? பின்ன பொய்யா? அதுக்காகத்தானே நிலங்களை எல்லாம் கணக்கெடுத்து சொன்னாரு. அவருக்கு எப்படி மனசு வந்தது? ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு இப்படி மனசு வந்ததுன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாருக்கும் மனசு வரலன்னு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் எழுதி முடிச்சாச்சா? இதோ உங்க கையெழுத்து தான் பாக்கி. என்ன ஆச்சா? ஆயிருச்சுங்க. இனிமே உங்க பாடலாம் யோகம்தான். ஆமாங்க. ஏன் ஜாமி? என்ன இனிமே எங்ககிட்ட வரிகிரி வாங்க மாட்டீங்களாம்ல? வரியா? நிலமே உங்களுக்கு சொந்தமாக போகுதுன்னா? நிலமா? ஆமா. இந்நேரம் ராணியம்மா விடுதலை விடுதலை விடுதலை
விடுதலை அடிமையே இழை என எவரும் இல்லை இனி விடுதலை 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 அடிமையே இழை என எவரும் இல்லை இனி விடுதலை 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 உடல் பொருந்திடா எளிமையும் யுத்திமே வாத பழமையும் உடல் பொருந்திடா எளிமையும் யுத்திமே வாத பழமையும் மடமையால் நிகழும் அழிவையும் மதியில் வென்று மனிதர் அந்த நிலை பெற விடுதலை விடுதலை அடிமையே இழை என எவரும் இல்லை இனி விடுதலை ஆடிழைத்து வரும் ஏற்பிடித்து செடும் வயலடித்து நெல் விதைத்து இருமாடிழைத்து வரும் ஏற்பிடித்து செடும் வயலடித்து நெல் விதைத்து மதித்து நீர் உண்ண வைத்தும் பயிர் வளர்த்தும் ஓடும் மாட்டு இடை மதித்து நீர் உண்ண வைத்தும் பயிர் வளர்த்தும் தேடும் சக்தி கேற்ப உழைக்கும் தேவைக்கான வசதி பெருக்கவும் விடுதலை விடுதலை அடிமையே இழை என எவரும் இல்லை இனி விடுதலை விடுதலை அடிமையே இழை என எவரும் இல்லை இனி விடுதலை 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 உழைப்பாளிகளே உத்தமர்களே இந்த ஊரும் இதன் சீரும் இனி உங்களுடையது அதனால் அதை அனுபவிக்கும் உரிமையும் உங்களுக்கே தருகிறார் நல்ல தம்பி இதோ உரிமை சாசனம் படிக்கிறேன் கேளுங்க சொப்பனபுரி ஜமீனுக்கு சொந்தமான காரூர் போரூர் பசிதீர்த்தாம்பட்டி ஆகிய மூன்று கிராமங்களிலும் உள்ள 3642 ஏக்கர் நிலங்களையும் கீழ்கண்ட ஷரத்தின்படி கிராம மக்கள் அனைவருக்கும் பொது சொத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அவரவர்களின் உழைப்பு சக்திக்கேற்றபடி நிலங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படும் இரண்டு கூட்டுப்பண்ணை காரியாலயம் ஒன்று நிறுவி அதற்கென 5 அங்கத்தினர்களை கொண்ட நிர்வாக கமிட்டி அமைக்க வேண்டும் இந்த அங்கத்தினர்கள் ஜனநாயக அடிப்படையில் கிராம மக்களிடையே இருந்து கிராம மக்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அங்கத்தினர்கள் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் மூன்றாவது விளைபொருள்களை பொதுக்களஞ்சியத்திலே சேர்த்து அனைவரும் தேவைக்கேற்றளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் நானாவது விவசாயிகளுக்கு வேண்டிய உரம் விதை விஞ்ஞான கருவிகள் எல்லாம் கூட்டுப்பண்ணை காரியாலயத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஜாக்கிரதையா பாத்துக்க எஜமா அம்மா வர்றாங்க இல்லையா நான் மட்டும்தான் வர்றேன் இல்லைங்க வந்து அம்மா வர்றாங்க ஆறுங்கனு சனியம் பிடிச்ச ஆளா இருக்க அவ வல்ல இங்கதான் இருக்க மட்டும்தான் வர்றேன் இல்லைங்க மாணியம்மா வர்றாங்க எங்க அப்பா அம்மா அம்மா ராணி இந்தியா அம்மா என் கண்ணன் எங்களை எப்படிதான் மறந்துட்டு இருந்திய ஏதோ கோபத்துல ரெண்டு வார்த்தை சொல்லிட்டேன் போனவ ரெண்டு நாள் திரும்பி வந்துடும் என்னங்க பிள்ளைய பழைய பிடிக்கும் கோவிக்கிறீங்க இல்ல இல்ல கோபம் அது அப்பா நல்ல தம்பி ஜமீன்தார் ஆயிட்டாருப்பா தெரியுமே பாவம் பதவி வந்துட்ட அப்புறம் அவருக்கு பல கஷ்டம் பா அதோட என்னோட உதவியும் வேணும்னு ரொம்ப கேட்டுட்டாரு அதனாலதான் நான் அங்கேயே இருக்கேன் உங்களையும் பாக்கணும்னு சொன்னாருப்பா சொன்னாரா அவர் என்ன மானிச்சம்மாவன் அப்போ நான் கூட பிள்ளையோட போயிட்டு வந்துடுறேன் ஐயோ பிள்ளை இப்பதான் வந்திருக்கு ரெண்டு நாள் பொறுத்து போகலாம் நீ வாமா ஆழி நீங்க வானின் ஆதவன் எழுந்தான் காணீர் கோழி உலகெலாம் வாழவென்றே கூவி அழைத்தது கேளி Ah!
அந்த ஏர் பிடித்து கேசம் காப்போம் குடும்பம் எங்கி திண்டாட்டம் போடுது நாட்டுக்கொரு நல்ல தம்பி இருந்துட்டாலே போதும் நாடு நகரம் செழிக்கும் உழவன் மனசு போதே நாட்டுக்கொரு நல்ல தம்பி இருந்துட்டாலே போதும் நாடு நகரம் செழிக்கும் உழவன் மனசு போலே இந்த வருஷம் விளைச்சல் எப்படி இருக்கும் ஒண்ணுக்கு மூணு பங்கு கிடைக்குங்க கிராமத்துல இந்த புது முறையை பத்தி எல்லாருக்கும் திருப்தி தானே பரம திருப்திங்க இந்த மாதிரி கூட்டு பண்ண வச்சு ஏழு குடும்பங்கள் எல்லாம் காப்பாத்துவீங்கன்னு சொல்லி நாங்கெல்லாம் சொப்பனத்துல கூட நினைக்கலீங்க ஊரெல்லாம் உங்களை பத்தி தாங்க புகழ்ச்சியா பேசிக்கிறாங்க கணக்கு பிள்ள ஊர்ல பல பேர் புகழ்ந்தும் பேசுவாங்க பலர் இகழ்ச்சியாவும் பேசுவாங்க ஓடி போய் கொஞ்சம் கொடுக்காப்புல இலையை அரைச்சு கொண்டா போ வா தா அவனையும் கூட்டிட்டு வா ஏன் அவனை அடிச்ச உங்களை திட்டுனா அதுக்காக அடிச்சேன் என்ன திட்டுனா கணக்கு பிள்ள இந்தாங்க ஊரெல்லாம் என்ன பத்தி புகழ்ச்சியா பேசுறாங்க இல்லையா இந்தாப்பா என்னன்னு தான் திட்டுன நீ உங்களை நான் திட்டலன்னு உண்மையை சொன்ன அதுக்காக ஒதுச்சுட்டான் உண்மையை சொன்னதுக்கா என்னதான் உண்மையை சொன்னேன் அதையா சொல்ல நீங்க என்னைக்காவது கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு அவன் மட்டும் இல்லைங்களே ஊர்ல எல்லாருமே அப்படித்தான் பேசிக்கிறாங்க எத்தனை பேரோட தான் நான் சண்டைக்கு போறது காத்தா யாருகிட்டையும் நீ சண்டைக்கு போக வேண்டியதில்ல என்னன்னு பேசிக்கிறாங்க ஏழை எளியவங்க கிட்ட இறக்கம் காட்டி ஊர் க்ஷேமப்படணுங்கிற விஷயத்துல அக்கறை காட்டி எல்லாரும் இன்பமா வாழணும்னு வழிகாட்டின தம்பித்துறை கடவுள் பக்தி இல்லாம இருக்கிறாருன்னு பேசிக்கிறாங்க எனக்கா கடவுள் பக்தி இல்லை எல்லோரும் வாருங்கள் நான் வணங்கும் கடவுள்களை காட்டுகிறேன் இதோ பார்த்தீர்களா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இன்னும் நான் சதா மனதில் வைத்து பூஜித்து வரும் தெய்வங்களையும் பாருங்கள் சரித்திர புகழ் தாங்கும் தெய்வங்கள் சமரமாகிய நிலையடைந்தவர் தன்னலமற்றவர்கள் செத்தும் தாகாத சரித்திர புகழ் தாங்கும் தெய்வங்கள் சமரதமாகிய நிலையடைந்தவர் தன்னலமற்றவர்கள் முன்னால் முறிந்து கால் முடமாகிய ஆட்டை பரிந்தளைத்து துயர் தீர்த்தார் முறையே தவறிய மிருக பலிதனை முன்னின்றகற்றி உயிர் காத்தார் கருணை கடலாம் கௌதம புத்தர் கத்தறிவாளர் கருதும் சித்தர் அறிவில் வளர்ந்த அன்பின் வடிவம் அவர்தான் எந்த கடவுள் என்றும் சாகாத சரித்திர புகழ் தாங்கும் தெய்வங்கள் சமரதமாகிய நிலையடைந்தவர் தன்னலமற்றவர்கள் பாபிகளை ரெட்சி தேடும் பரமபிதா பாரோர் புகழை கேட்டேன் நெரிலினிதாய் இவர் பாபிகளை ரெட்சி தேடும் பரமபிதா பாரோர் புகழை கேட்டேன் நெரிலினிதாய் தேவதூதன் என்றும் மக்கள் சேவகன் என்றார் சித்திரவதை செய்ததினால் சிவன் இழந்தார் ஏசுநாத சுவிசேஷபோத தமக்கென்று வாழாத தேகி காந்தி தாத்தாவேனோ இந்த தியாகி தமக்கென்று வாழாத தேகி காந்தி தாத்தாவேனோ இந்த தியாகி
நமக்கிருந்த அமைப்பில் நிர்வாகி இந்த நாட்டின் தந்தை கர்மயோகி தமக்கென்று வாழாத தேகி காந்தி தாத்தா வேணோ இந்த தியாகி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நேரே கிராமத்துக்கே வந்தாரு. அது ஏன் இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சு போச்சா என்னமோ? கும்பிடுறேன் சாமி. பொங்கல் வாழ்த்து சௌக்கியங்களா? என்னையாது கிராமமே ஒரு தினசா இருக்கு, நடனுடி பாவனை எல்லாம் ஒரே மாறுதலா இருக்கு. இந்த ஊரே போதை ஊர் ஆயிடுச்சா? அதெல்லாம் போன வருஷங்க. என்ன மேன அதெல்லாம்? அதுங்களா, முன்னையெல்லாம் போதையில ஆடுனாங்க, இப்ப ஆனந்தத்துல ஆடுறாங்க. தெரியுமா எனக்கு என்னதுங்க? இந்த ஆள் நிர்வாகத்துல இந்த ஜமீன் வந்தா என்ன ஆகும் எனக்கு தெரியும். என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒழிஞ்சு போகும். உங்க வாய்க்கு சக்கரை தாங்க போடணும். ஜமீன் ஒழிஞ்சு போச்சு. என்ன நல்ல தம்பி, ஜமீன் முறைய ரத்து செய்துட்டாரு. நல்ல தம்பி, வெரி வெரி வெரி. போங்க. நன்றாயிருக்கிறது உங்கள் நாடகம். ஊருக்கு உழைக்கிற உத்தமன், நாட்டுக்கு நல்ல தம்பி. தேரை பார் தேரை. நல்ல தம்பி, வெரி 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 வெரி. எரிபிடி தலைகிறார்கள் காமவெறி. ஏண்டி இங்கே டைப் அடிக்க வந்தாயா? ஜமீன்தாரை மயக்கி பணம் பறிக்க வந்தாயா? இந்தாமா, வார்த்தைகளை அளந்து நெருத்து பார்த்து பேச வேணும் தெரியுமா? அது ஊருக்கு உபதேசம் செய்கிறாயே அப்போது, இது பிரசங்கம் அல்ல. பயப்படாதே ராணி, என்னமோ பெரிய அக்கிரமத்தை கண்டுவிட்டவள் மாதிரி சீறுகிறாயே. இங்க என்ன கண்டுவிட்டாய்? இன்னும் என்ன காண வேண்டும்? பட்ட பகலிலே கட்டி பிடித்துக் கொண்டு. குற்றம் என்ன அதிலே? அவள் என் காதலி. காதலி? ஏன், காதலை கண்டால் ஏன் இப்படி மிரளுகிறாய்? நான் இவளைத்தான் கல்யாணமும் செய்து கொள்ளப் போகிறேன். என்ன, அவளை கல்யாணம் செய்து கொள்வதா? என்ன அக்கிரமம் இது? அக்கிரமமா? காதலித்த பெண்ணை கல்யாணம் செய்ய மறுக்கும் கயவர்கள் உனக்கு பழக்கமான உல்லாசபுரியிலே ஏராளமாக இருப்பார்கள். நான் பாடுபட்டு பிழைக்கும் ஏழைகளோடு பழகியவன்.
என் நெஞ்சிலே நீதியும் நேர்மையும் இன்னமும் இருக்குதே புஷ்பா. நான் என்ன செய்ய? ராணி என் காதலி, என் மனைவி. மனைவி வெட்டும் இன்றி கூறுகிறாயே. நல்ல தம்பி, உண்மையாகவே இவளை நீ கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாயா? கல்யாணம் ஆகிவிட்டது புஷ்பா. இருமனமும் ஒன்றானால் கல்யாணம் தானே. நன்றி கெட்டவனே. துரோகி, நீ யாரை வேண்டுமானாலும் கல்யாணம் செய்து கொள், ஆனால் என் வீட்டில் வேலை கமர்ந்த இந்த கண்ணியை. இது என்ன அக்கிரமம்? இது ஜெமீன் மாளிகையா அல்லது தெருக்கோடு சாவடியா? பூபதி, இது என் சொந்த விவகாரம், இதிலே நீ தலையிட வேண்டாம். போவழியே மூடு வாயை. அதான் யோக்கியந்தான். ஜெமீன்தாரனை அடித்து துன்புறுத்த நீயா? அதை கேட்க நீயா? மரியாதையாய் போவழியே. யாரை மிரட்டுகிறார்? நானும் புஷ்பா இல்ல. புஷ்பாவை அடித்த உன் பையை போந்த பக்கம் உடையா? யாரும் அடைய நீயா? பதவியேற்க தகுதி இல்லாதவன். ஒரு ஜெமீன் நிறுவனம் நடத்தும் ஆற்றலோ அறிவோ இவனுக்கு கிடையாது. அந்தஸ்துக்கேற்றபடி நடந்து கொள்ளாமல் தனது வாழ்க்கையை நாடோடி போல் நடத்தி வந்தான். இவனது செயல்களை கண்டு நாடும் நகரமும் சிரித்து பரிகாசம் செய்தது. ஒரு ஜெமீன் மாளிகை சத்திரம் சாவடி போலாக்கி கடைசியாக நிலமெல்லாம் கிராமத்து மக்களுக்கு என்று சொல்லிவிட்டான். மதம், சாஸ்திரம், சம்பிரதாயம் இவற்றையெல்லாம் சிறிதும் மதியாமல் நடந்து வந்திருக்கிறான். இவனுக்கு சித்த சுவாதீனம் இல்லை என்பதற்கு இந்த செயல்களே போதும். இன்னும் சாட்சிகளும் உண்டு. டாக்டர் சார், இப்படி வாருங்கள். நீங்கள் தானே நல்லதம்பின் உடல்நிலை பரிசோதித்தது? ஆமா. என்ன தெரிந்தது? மூளை கொதிப்பு அதிகமாக இருப்பது தெரிந்தது. மூளை கொதிப்பு முற்றினால் பைத்தியமாக மாறலாம் அல்லவா? மாறலாம். சரி, நீங்கள் போய் உட்காரலாம். இந்தாமா, இப்படி வா. ஒரு நாள் இவர் ஏலம் போட வந்தாரே, ஞாபகம் இருக்கா? இருக்குங்க. இந்த ரெண்டு புடவையும் இந்த ரெண்டு வேஷ்டியும் தானே இவர் ஏலம் போட்டது? ஆமாங்க. நீ 2 ரூபாய் தானே கொடுத்த? அதுக்கு முத நாளுங்க. நீ 2 ரூபாய் தானே கொடுத்து வாங்கின? ஆமா. சரி, நீ போய் உட்கார்லாம். இந்தாப்பா, நீங்க வா. இவரை நீ இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? பாத்திருக்கேங்க. எங்க? கிந்தனார் காலட்சேபம் பண்ணும் போது பாத்திருக்கேங்க. அந்த கதையை பார்த்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? இந்த மாதிரி ஒரு மனுஷன் உலகத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதையை பார்த்த ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிட்டு போனாங்க? இது என்ன பைத்தியகாரத்தனம்னு பேசிக்கிட்டு போனாங்க. சரிதான், நீ போய் உட்கார். இப்படிப்பட்ட பித்தனுடைய நிர்வாகத்துல ஒரு ஜெமீன் இருப்பது தவறு. ஆகையால் இந்த ஜெமீனை காலஞ்சென்ற ஜெமீன்தாரின் மகள் புஷ்பாவுக்கு சேரும்படி கமிட்டியார் உத்தரவிட முடியாது கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தம்பி, நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியது உண்டா? இல்லை. இப்படி நீங்கள் விசாரணை கமிட்டி முன்பு பேசாதிருந்தால் நிஜமாகவே பைத்தியம் என்று தீர்மானித்து விடுவார்கள். பேசுங்கள். அவருக்காக நான் பேசுகிறேன். அவருக்காக பேசுவதற்கு நீ யாரம்மா? நான் அவள் என் மனைவி. ஓ, அப்படியானால் தாராளமாக பேசலாம். நான் பேச வேண்டியது அதிகமா இல்லை. இந்த ஜெமீன் நிர்வாகம் செய்யும் ஆற்றல் அவருக்கு இல்லை என்று பேசிவிட்டார்கள். காரணம் பல காட்டினார்கள். அவர் நிர்வாகம் சரியாக இருந்தது என்று என்னால் சாட்சிகள் காட்ட முடியும். ஆனால் அந்த சாட்சிகள் இந்த சபை முன்னால் வர முடியாது. கரையில்லா ஏரிக்கு கரை இருக்கு அவர் நிர்வாகத்திலே. ஆனால் அதற்கு கால் இல்லை, பேச வாயும் இல்லை. காடு கழனியாச்சுது, குளங்களுக்கு புதிய படிக்கட்டு, விளைச்சல் முன்னையை விட இரட்டிப்பு, பள்ளிக்கூடங்கள் புதிது. கிராமத்தார்கள் என்ன சொல்கிறார்கள்? அவரால் 2 நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். ஒன்று, அவர்களுக்கு முன்னால் இருந்த கவலை. இன்னொன்று, அதனால் ஏற்பட்ட கண்ணீர். இந்த இரண்டும் இப்பொழுது அவர்களுக்கு இல்லை. இப்பொழுது சொல்லுங்கள் டாக்டர் ஐயா. ஆழ்ந்து சிந்தனை செய்யும் ஒருவனுக்கும் நீங்கள் சொன்ன அந்த மூளை கொதிப்பு ஏற்படலாம் அல்லவா? ஏற்படலாம். உட்காருங்க. இந்தாமா,
இப்படி வா. நீ என்னமோ சொல்ல வந்து அவர் உன்னை தடுத்துட்டார, அந்த விஷயத்தை சபை முன்னால சொல்லிடு. ஐயாமார்களே, அவர் தர்ம பிரபு, அவரை பைத்தியக்காரன் சொன்ன நாக்கு அழிவி போயிடும். கிராம கிராமமா வந்து எங்கள் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து கண்ணீர் வடிச்சாரு. ஒரு நாளு எங்க கிராமத்துக்கு வந்த போது கட்டிக்கிறதுக்கு சேலை இல்லைன்னு சொன்னோம். அதுக்காக ஏலம் போடுற மாதிரி சேலையெல்லாம் கொண்டு வந்து சும்மா கொடுத்துட்டு போனாருங்க. நீ போய் உட்காரம்மா. ஐயா இப்படி வாருங்கள். நான் கிந்தனார் காலட்சேபம் செய்யும் போது என்னை பார்த்திருக்கிறீர் அல்லவா? ஆமா. கதா ஆரம்பத்திலே என்ன சொல்லுவேன் ஞாபகம் இல்லைங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. கிந்தனார் கதையை கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா? கேட்டிருக்கேன். கதா ஆரம்பத்திலே நான் என்ன சொல்லுவேன்? நந்தனார் பக்தியிலே மோட்சம் அடைந்தார், கிந்தனார் படிப்பினால் சக்தி பெற்றார் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, நீங்கள் போய் உட்காரலாம். சபையோர்களே, சிந்தனார் காலட்சேபத்தை பற்றி இப்படி பல பேர் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள். கிந்தனார் என்பது கல்வியை அடிப்படையாக கொண்ட ஒரு வேடிக்கை கதை. அதை சொல்லுகிறேன், கேளுங்க. ஆதனூரிலே ஆதித்ராவிட வகுப்பிலே நம்ம கிந்தன் பிறந்தான். பிறந்து வளர்ந்து அங்க ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல படித்து கொண்டு வருகிறான். கிந்தனுக்கு பட்டணத்துல போய் படிக்க வேண்டும், உத்தியோகம் பெற வேண்டும் என்கிற ஆசை. தன்னுடைய சிநேகிதர்களை எல்லாம் அழைத்து அழைத்து அழுத்து போய்விட்டான். பக்கத்திலே இருக்கிற திருப்பங்கூர் வரைக்கும் என்னோடு வாங்க, அங்க போய் திருப்பங்கூர்ல போய் என்னப்பா தெரிஞ்சுக்கிறது? போயும் போயும் அங்க ஒரு பிள்ளையார் போயிருக்கு, அந்த பிள்ளையாருக்கும் தும்பிக்கை உடஞ்சு போச்சு. இந்த தும்பிக்கை இல்லாத பிள்ளையார கும்பிடுறதுக்கு இங்க இருந்து 10 மைல் தூரம் போகணுமா? இங்கயே கும்பிட்டு கிடலாமே அப்படின்னு சொன்னான். கிந்தன் சொன்ன, அடையப்பா, நான் பிள்ளையார கும்பிடுறதுக்கு கூப்பிடல, நம்ம எல்லாம் பட்டணத்துக்கு கொண்டு சேர்க்கிறே, அந்த ரயில் வண்டிய பாக்குறதுக்காக கூப்பிட்டேப்பா அப்படின்னு சொன்னாங்க கிந்தன். உடனே எல்லா பையங்களும் ஒத்துக்கொண்டு கிந்தனோடவே நடந்தார்கள். நடந்து திருப்பங்கூரிலே ரயில்வே ஸ்டேஷனை வந்து அடைந்தார்கள். இன்னும் ரயில் வரவில்லை. சரி, உள்ளேயே போய்விடலாமே அப்படின்னு எல்லா குழந்தைகளுமாக அந்த பக்கத்துல போனா, அந்த வாசலிலே டிக்கெட் கலெக்டர் நிக்கிறார். யாரா நீங்க? சாமி, நாங்க ரயிலை பார்க்க வந்திருக்கோம். சரி, வெளியிலேயே நின்று பாருங்களேன். இல்ல சாமி, உள்ள போறோம். முடியாது அப்படி என்று சொன்ன உடனே கிந்தனுக்கு வருத்தம் வந்து, அடடா, ரயில பார்க்க விட மாட்டாம் போல இருக்குதே. வழி மறை தேரும் மலை போலே கலெக்டர் தடுத்து புது சூட்டும் ஹாட்டும் போட்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே வந்து விடுற ரயில். பார்த்தான் ரயிலை, ஆந்தம் தாங்க முடியவில்லை. என்ன செய்தான்? கர கர கரவென சக்கரம் சுழல கரும்புகையோடு வருகிற ரயிலே, கர கர கரவென சக்கரம் சுழல கரும்புகையோடு வருகிற ரயிலே, தன தன வான்களும் ஏறிடும் ரயிலே, பல வேகத்தோடு போகிற ரயிலே, ரயிலே 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 ரயிலே, மறையவரோடு பல்லு பறையறை ஏற்றி மதபேதத்தை ஒழித்துட்ட ரயிலே. ஏ ரயிலே, எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் எங்கள் தேசத்திலே தீண்டாமையை ஒழிக்க எவ்வளவோ பாடுபட்டும்
இன்னும் தீண்டாமை அறவே ஒளிந்த பாடில்லை. இப்பேற்பட்ட பெரும் அருமையான காரியத்தை, கஷ்டமான காரியத்தை, மனிதர்களாலே முடியாத காரியத்தை மறக்கத்தையாகிய நீ வந்த அன்றைக்கே செய்துவிட்டாய். சகல ஜாதியார்களையும் ஒரே பெஞ்சியில் ஒன்றாக உட்கார வைத்த பெருமை உன்னுடையது அல்லவா? தேச தேசம் சுத்தி காட்டிடும் ரயிலே திருவேன்றம் முட்டு புறப்படும் ரயிலே ரயிலே. காசி எங்கே, கன்னியாகுமரி எங்கே, சென்னை எங்கே, டெல்லி எங்கே? நினைத்த மாத்திரத்தில் சொற்ப செலவில் எங்களை ஊர் ஊராக கொண்டு சேர்க்கிறாய். வியாபாரத்தை வித்து செய்தாய். எங்கள் தேசத்திலே எங்கள் முன்னோர்கள் நீ வருவதற்கு முன்னே காசிக்கு போக எண்ணி கட்டை வண்டியிலே கட்டிச்சோர் கட்டி கொண்டு எட்டு பேராய் புறப்பட்டு போவார்கள். திரும்பி வருவது ரெண்டு, அதுவும் அநேகமா மாடு. ஆண்டவனுக்கு சமானமாக கூட சொல்லலாம். எப்படி? ஆண்டவனுக்கு உள்ளவனிடத்திலும் இல்லாதவனிடத்திலும் ஒரே அன்புதான். அத போல நீ டிக்கெட் உள்ளவனை ஏத்திட்டு போற, இல்லாதவனை இப்படி ரயிலை பார்த்து இவன் ஆனந்தப்பட்டுகிட்டு இருந்ததும் மத்த பையங்கள்லாம் அப்பா ரயிலை பார்த்தாச்சு வா போகலாம் என்று கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். நம்ம நந்தனார் சரித்திரத்திலே ஒரு வேதியர் இருந்தாரே, அத போல கிந்தன் சரித்திரத்திலே ஒரு வாத்தியார் இருக்கிறாரு. அந்த வாத்தியார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் கிந்தே. சார், யாராணி? நந்தனுங்க கிந்தே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதுக்கு வந்திருக்கேன். விஷயமா? என்னடா விஷயம் சொல்லு கேக்குறேன். சென்னை என்றொரு தலமிருக்குதாம், அங்கே சென்ற பேர்த்து செலவும் வரவும் அதிகமாகுதாம். சென்னை தலமிருக்குதாம், போய் வர கொஞ்சம் பொருளை தாருமே, உங்கள் பூசு காலை போட்டின நிறு கண்ணால் பாருங்கே. ஐயனே சென்னை என்றொரு தலைவேதா, பயமில்லாதன் எதிரே இனிமேல் இல்லாதே அதை சொல்லாதே மனப்பயலே. நீ பட்டணம் என்று சொல்லப்படுமோடா, சொல்லப்படுமோடா, புகப்படுமோடா மனப்பயலே. பட்டணம் என்பதை விடு, பழைய சோத்தை சாப்பிடு, இந்த பட்டி காட்டில் படித்திடு, நல்ல பையன் நல்ல பேரெடுத்திடு மரப்பயலே. நீ பட்டணம் என்று சொல்லப்படுமோடா, சொல்லப்படுமோடா, புகப்படுமோடா மரப்பயலே. பட்டணமாம் இல்ல பட்டணம். ஏய், போய் சேரியில வேலை ஏதாவது இருந்தா பாருன்னு சொன்னார். கிண்டன் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தார். தகப்பனார் மகனை பார்த்து, அட மகனே, நீ பட்டணத்துல போய் படிக்கணும்னு சொல்றியாமே. நீ சொல்லு நியாயந்தானா, நீ சொல்லு, நல்ல நாகரீகம் நம்ம ஜாதி கடுக்குமோ? நியாயந்தானா, நீ சொல்லு, நல்ல நாகரீகம் நம்ம ஜாதி கடுக்குமோ? நியாயந்தானா, நீ சொல்லு. காடுங்கரை உழுது பொழைப்பு அது கடவுள் நமக்கு அளித்த அமைப்பு. கையில் ஏழு தனி போல் அடிப்பு, மிக்க ஏற்றமான ஜாதிக்காம் அந்த பொறுப்பு. நியாயந்தான் நீ சொல்லுப்பா. அப்படி சொல்ல வேண்டாம். படித்தவங்களே தீண்டப்படாதவங்கன்னு இந்த உலகம் சொல்றது கிடையாது. ஆகையினாலதான் பெரியவா சொல்லியிருக்கா, கல்வியை போல் ஒரு செல்வ மூலதோ காண வேணும் ஜெகதீவே. முன்னுக்கு வந்தவங்க இருக்கலாம், அதை போல நான் அப்படி சொல்லுவோப்பா. அட மகனே, அவ்வளவு தைரியம் இருந்தா நீ போய்க்குவாடா என்னாரு.
இப்படி தகப்பனார் விடை கொடுத்த உடனே பட்டணத்திற்கு ஓடி போகிறான். பட்டணத்தை அடைந்த கிந்தல் பல இடங்களை சுற்றி சைனா பஜார்ல வந்து சேர்ந்தான். அங்கே ஒரு வண்டி, அதுல கொஞ்சம் விளையாட்டு சாமான், இதையெல்லாம் வச்சுக்கொண்டு சோப்பு சுனோ பவுடர் காபி கோப்பை தட்டு சேஃப்டி பின் டஜனட்டை ஒன்றேனா ஒன்றேனா இதெல்லாம் ஓரண்ணாங்க, அதெல்லாம் ஒன்றேனா 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 ஓரண்ணா. அங்கே அவங்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு? அவனுக்கு எங்க தெரியும் ஹைஸ்கூல பத்தி? ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு? ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு? ஏ ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னு கத்துனாங்க. இந்த இது ரிக்ஷாக்காரன் காதுல விழுந்துட்டு விடுவானா ஹைஸ்கூலா தெரியும் அப்படின்னு வண்டியை இசுக்குன்னு ஓடி வந்துட்டான். ஏய் போடா ஐயா, பயக்கமா ஏவன்ல தாண்டா ஏறுவாருன்னு இன்னொருத்தேன், நைனா நான் வரேன் நைனா அப்படின்னு இன்னொருத்தேன், போடான்னு இன்னொருத்தேன். இப்படி பத்து பேர் வந்தான். பத்து பேரு வண்டியை இழுத்து கொண்டு வந்து நிக்கிறான். நடுவுல கிந்தன் நிக்கிறான். கிந்தனுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. ஆனா அடா அடா அடா, இவ்வளவு பெரிய தர்மம் நடக்குது. ஹைஸ்கூலுக்கு போகணும்னு சொன்ன உடனே ஏ வண்டியில ஏறு, ஓ வண்டியில ஏறுன்னு அடாடா அடா அடா அடாடா அப்படின்னு சொல்லி அங்க வந்திருந்ததுல புது வண்டியா பார்த்து ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். அவனும் இஷ்டக்குனே போனா. இஷ்டு என்ன பாஷையா தெரியல, இழுத்துன்னு சொன்னாங்க புரியாது. அவளுக்குன்னே ஒரு தனி பாஷை இருக்கு. ஏய் என்னடா நேத்து உன்ன காண, அது இல்லைனா நேத்து பஸ்ட நேத்து மூஸ்கா இருக்குன்னு அது ஜல் பிடிச்சி போயிடுச்சுனா யாருக்கு தெரியும்? அவசம் பச்சை தண்ணி எடுத்து முகத்தை அலம்பிக்கிட்டானா, அது ஜலதோஷம் பிடிச்சுக்கிட்டான். ஜலதோஷங்கிறத அப்படி அமைக்கி ஜல்புன்னு வச்சுட்டான். இப்படியே இஸ்துக்கள் எங்க கொண்டு வந்தான்? காலேஜில் கொண்டு வந்து விட்டுட்டான். உடனே கிந்தன் கீழே இறங்கி, அப்பா நீ இல்ல தியாகி, என்ன உபகாரம் பண்ற நீ உலகத்துக்கு, உனக்கு பெரிய நமஸ்காரம்னா. சரி இல்லைனா துட்டு துட்டா? ஐயோ அதை நான் பார்த்ததே இல்லையே. நான் கிந்தேன், நான் பெரிய மனுஷ மாதிரி வண்டியில ஏற்கனவே வந்தேன், சட்டையாவது கையட்டு. சரி அப்படி இருந்து சட்டையை கழட்டி கொடுத்தான். ரிக்ஷாக்காரன் போயிட்டான். ரெண்டு நாட்களாக வாயுவையும் சுத்த ஜலத்தையும் அருந்தி கொண்டு வாசலிலேயே இருக்கிறான் கிந்தன். மூன்றாம் நாள் அங்கே அந்த ஏய் பிரின்சிபால் வந்தார். இன்னாரென்று தெரிந்து கொண்ட கிந்தன் என்ன செய்தான்? காலை பிடித்து கொண்டான், தன்னை காப்பாத்த வேண்டும் என்றால். கிந்தன் காலை பிடித்து கொண்டான். மூலமெந்த மத யானைக்கு முன் வந்த மாலுக்கு நிகர் பிரின்சிபாலை தரையில் விழுந்து காலை பிடித்து கொண்டான். அந்த பிரின்சிபால் ரொம்ப இரக்கம் உள்ளவர். ஆகையினாலே கிந்தலை தன் சிலவிலேயே படிக்க வைத்தார். கிந்தனும் படித்தானே பல பல கலைகளை. கிந்தன் நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளங்கபாடு இல்லாமல் படித்தானே பல பல கலைகளை. கிந்தன் கொடுத்த கொஸ்டிங்களுக்கெல்லாம் பாஸ் மார்க்கா எடுத்த காலர்ஷிப்பிலே மிக நேக்காய் படித்தானே பல பல கலைகளை. கிந்தன் நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளங்க படிலாமல் படித்தான். வேகமாக உத்தியோகத்தில் மனசை விரும்பி படிப்பதினிலே பெற்றான் பரிசு. ஜாகர பிஎஸ்சி தமிழும் இங்கிலீஷு தக்கபடி மேத்தமேட்டிக் சயின்ஸ் படித்தானே பல பல கலைகளை. இப்படியாக நம்ம கிந்தன் பரீட்சைகளில் எல்லாம் தேறி பிரின்சிபாலனுடைய உதவியினாலே ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் உத்தத்தையும் பெற்ற தன் ஊருக்கு புறப்பட்டான். அங்கே ரயில்வே ஸ்டேஷனிலே வந்து காத்து கொண்டிருந்தார் பழைய வாத்தியார். கிந்தன் ரயிலிலே இருந்து இறங்கின உடனே வாத்தியார் அப்படியே அவனை கட்டி தழுவி
கட்டி தழுவி கிந்தா நீதி உன்னை கிண்டல் செய்தேனந்தோ நானோரு பித்தன் கிண்டல் செய்தேனந்தோ நானோரு பித்தன் கிந்தா விலகி போடா பக்கத்திலே வராதே என்று சொல்லுகிற அதே வாத்தியார் படித்து உத்தியோகம் பெற்று வந்த கிந்தனை மார்போடு அழைத்து வரவேற்பளிக்கிறார். இதற்கு கல்வி அல்லவா காரணம்? கல்வியினாலேதான் தீண்டாமையை அறவே ஒழிக்க முடியும் என்பதை ஊரார் தெரிந்து கொள்வதற்காக நான் இந்த கிந்தனார் காலட்சேபத்தை செய்தேன். இப்பொழுது சொல்லுங்கள், நான் பைத்தியக்காரனா? இல்லை இல்லை இல்லை. ஏன் இல்லை? பைத்தியக்காரன் தான். சாசனத்தின்படி புஷ்பாவை மணக்க வேண்டியவன் வேறொரு பெண்ணை மணந்திருக்கிறானே, அது பைத்தியக்காரத்தனம் அல்லவா? அல்ல, சாசனத்தை மட்டும் கருதி அந்த பெண்ணை கல்யாணம் செய்திருந்தால் அதுதான் பைத்தியக்காரத்தனம். ஆ பூபதி, காகிதத்தில் எழுதி வைத்த கட்டுப்பாட்டுக்கு அடங்கியதல்ல கல்யாணம். நீங்கள் நல்லதம்பி மீது கொண்டு வந்த வழக்கு சரியானதல்ல, ஆகவே நாங்கள் அதை தள்ளுபடி செய்கிறோம். நல்லதம்பிக்கு நன்றி கட்ட ஜனங்கள். ஜனங்கள் அல்ல, நாமே தான். பூபதி, காலம் மாறிவிட்டது. சிரிங்க. இந்த சிரிப்பு தான் நம்ம நாட்டுக்கு இப்ப ரொம்ப தேவை. ஏன்னா நல்லா சிரிக்கிற மனசுல கள்ளம் கபடு ஒன்னும் இருக்காது. சிரித்துக் கொண்டே இருந்தால் உடம்பிலே வியாதிகள் ஒன்றும் வராது என்று நான் மட்டும் சொல்லவில்லை, தன் வருமானத்தை கூட மறந்து ஒரு டாக்டரும் சொல்லி இருக்கிறார். மிருகத்திரிக்க தெரியும், மனிதனுக்கு தான் சிரிக்க தெரியும். அப்படி இருந்தும் மனிதன் ஏன் சிரிக்காமல் இருக்கிறான்? நாட்டின் சீர்கேட நிலைமையும் பஞ்சமும் பட்டினியும் தான். இந்த சீர்கேட நிலைமை மாறி எல்லோரும் ஆனந்தமாக சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் இந்த கூட்டையை கொண்டு வந்தேன். கூட்டுப்பிணை முறையை நாட்டில் ஏற்படுத்த படாத பாடுபட்ட இந்த ராணிக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நன்றியறிதலை தெரிவிப்பதோடு இதோ இந்த மாலையையும் அணிவிக்கிறேன். தீயோர்களே, இந்த புது திட்டம் நாடெங்கும் பரவ வேண்டுமானால் நீங்கள் ஒவ்வொருவரும் நல்லதம்பிகளா? முதன் முதலாக இந்த நல்ல வழியை நமக்கு காட்டிய